वंदे भूपरंपरा कैकेयी रेंडु वरंगळ दशरथ चक्रवर्ती केंद्र केट्टाळ अप्पो दशरथ एव्वलो मंत्राडी किंजि केट्टु कूड अंद कैकेयीय अवरोड वळिक्कु कोंडु वर मुडियल अप्पो अंद दशरथ चक्रवर्ती नेनैच्चार नालं द्वितीयं वचनं पुत्रो मां प्रतिभाषितुं सवनं प्रव्रजेत्युक्तः भाणमित्येव वक्ष्यति यदि वक्ष्यते राम यदि ते वक्ष्यते रामः वनं गच्छेति वाहितः प्रतिकूलं त्रियं मे स्यात् न तु वत्सकरिष्यति அப்போ கைகை மனசு மாற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லுன்னேன். அந்த தசரத நினைக்கிறார், என் குழந்தை ராமன் நான் வந்து ராகவா நீ வந்து காட்டுக்கு போகணும்னு சொன்னாக்கா என் குழந்தை என்ன பண்ணுவான்னா சரின்னு சொல்லுவான். எப்படிய அவன் மறுபேச்சு பேச மாட்டான், அதனால அந்த குழந்தை வந்து மறுபேச்சு பேச மாட்டான். அது மட்டும் இல்லை, அவன் வந்து நான் இது மாதிரி அவனை காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே அவன் என் வாக்கை எதிர்த்து பேசி முடியாது நான் தான் ராஜ்யத்தை அடைவேன்னு அவன் சொன்னான்னாக்க நான் அதை கூட நான் விரும்புவேன். அந்த மாதிரி ராமன் பண்ணிட்டான்னா அது தேவலேன்னு நான் நினைப்பேன். ஆனால் என் குழந்தை அப்படி பண்ண மாட்டான், அவன் என் வார்த்தைக்கு தான் கட்டுப்படவில்லை, அப்படி என் வாக்கை அவன் மீறமாட்டான். அதனால் இவனும் மனசு மாற மாட்டேங்கிறார். என் குழந்தைய வந்து என் வாக்கை தான் அவன் கட்டுப்பட்டு நடப்பான், அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டார். அப்படி கவலைப்பட்டு இருக்கிற பொழுதும் அன்றைய தினம் ராத்திரி பொழுது முடிஞ்சுட்டோம். என்றைய புஷ்ய தினத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு நினைச்சாரோ தசரதர், அந்த புஷ்ய நட்சத்திரம் வந்துருட்டோம். அன்றைய தினம் காத்தால குலகுருவா இருக்கிற வசிஷ்டர் சரயோ நதியில போய் ஸ்நானம் பண்ணினார். பண்ணிட்டு அயோத்திக்குள்ள நுழைஞ்சார். அயோத்தி முழுக்க அலங்காரம் பண்ணப்பட்டதா இருந்தது. ஏன்னா அன்றைய தினம் யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கணும், அதுக்காக நகரமெல்லாம் அலங்காரம் பண்ணப்பட்டு இருந்தது. அப்போ அரண்மனைக்குள்ள நுழைஞ்சார் அந்த வசிஷ்டர். அப்போ அரண்மனையுடைய வாசல்ல தசரதனுடைய மந்திரியாவும் ரொம்ப அந்தரங்கமா இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சுமந்திரரை வந்து வாசல்ல பார்த்தார் வசிஷ்டர். பார்த்துட்டு சுமந்திரர்கிட்ட சொன்னார், வசிஷ்டர் சத்ருஞ்சயங்கிற பட்டத்து யானை இருக்கு, வெண்கொற்ற கூட ரெடி ஆயிடுது, வெண்சாகரம் ரெடியா இருக்கு, சதுரங்க சைன்யமெல்லாம் ரெடியா இருக்கு, புண்ணிய நதிகளிலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தீர்த்த கடங்கள்லாம் ரெடியா இருக்கு, ராஜா ஒருத்தர் தான் பாக்கி, தசரதர் ஒருத்தர் தான் வந்து சேரணும், அதனால சுமந்திரா நீ போய் தசரத சக்கரவர்த்தியை அழைச்சிட்டு வாங்கிறதாக சொன்னார். உடனே இந்த சுமந்திரர் கைகேயினுடைய அந்தப்புறத்தை இருந்து அந்த தசரதரை அழைச்சிட்டு வர்றதுக்காக போனார். இந்த சுமந்திரருக்கு பர்மிஷன் உண்டு, அவர் எது வரைக்கும் போலான்னாக்க அந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல ஒரு திரை இருக்கும், திரஸ்கரணி மந்தரா, அந்த தர வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இவருக்கு உத்தரவு உண்டு, யாரையும் இவர் கேட்க வேணாம். அதனால அந்த தரைக்கு பின்னால் நின்றுட்டு இருந்தார். நின்றுட்டும் தான் வந்த விஷயத்த தசரதத்தை சொன்னார். ஸ்துதி பாடகர் மாதிரி தசரத சக்கரவர்த்தியை எழுப்புற மாதிரி ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்த விஷயத்தை சொன்னார். ஆனா அப்ப தசரதர் வந்து சன்னஹர்ஷகா, அவருக்கு வந்து கொஞ்சம் கூட ஆனந்தங்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சது. சோக ரத்தேட்சணா, அப்படியே சோகமே குணமெடுத்தவரா அந்த தசரத சக்கரவர்த்தி இருந்தார். அப்போ வந்த விஷயத்த சுமந்திரம் சொன்னார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண எல்லாம் ரெடி ஆயிருக்குன்னு அந்த விஷயத்த சொன்னோன்ன தசரத சக்கரவர்த்தி சொன்னார், பாக்கி ஸ்துகது மர்மாணி மகபூஜோதி, சுமந்திரா நான் ஏற்கனவே மனசு நொந்து பண்ணிருக்கேன், என்னுடைய மனசை இன்னும் நீ வேதனைப்படும்படியா பண்றீங்கன்னு சுமந்திரருக்கு அதிர்ச்சி தர மாதிரி இந்த தசரதர் சொன்னார். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த கைகை அவளுக்கு எல்லா வித்தாந்தமும் தெரியுங்கிறதுனால அந்த கைகை என்ன பண்ணினா ராமன் இந்த இடத்துக்கு வரணும், அந்த ராமன் வர வரைக்கும் இந்த விஷயம் வந்து ரகசியமாக இருக்கணும், இது உலகத்துக்கு தெரியப்படாதுங்கிறதுக்காக சுமந்திரரை பார்த்து கைகை பேசினார். சுமந்திர ராஜா ரதனி ராமஹர்ஷ சமுத்சுக பிரஜாகர பரிசிராந்த நித்ராயாமசதேவன் ராமமானய பத்ரத்தே நாத்திர காரியா விசாரணாம். சுமந்திர ராத்திரி முழுக்க என்னோட தசரத சக்கரவர்த்தி அந்த ராமனுடைய யுவராஜ பட்டாபிஷேகத்தை பற்றியே பேசிட்டு இருந்தார், அதனால பிரஜாகர பரிசிராந்தகா அப்படி ரொம்ப நாள் முடிச்சுட்டு இருந்ததுனால அவர் கணச்சு போயிட்டார், இப்போதான் அவருக்கு தூக்க கலக்கங்கிறது வந்திருக்கு.
அதனால நீ போய் ராமனை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வா. அதனால நீ ஒண்ணும் வேற ஒண்ணும் சிந்தனை பண்ண வேணா, ராமனை என்னுடைய கிரகத்துக்கு அழைச்சிட்டு வாங்கிறதுனாக கைகை வந்து சுமந்திரட்ட சொன்னான். அப்போ சுமந்திரர் பார்த்தா இதுல ஏதோ கபடம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டு அவர் சொன்னார், ராஜா வந்து ராமனை அழைச்சிட்டு வரணும்னு உத்தரவு போடாத போது நான் எப்படி போய் ராமனை அழைச்சிட்டு வர முடியும்னு கேட்டேன். அப்போ தசரத சக்கரவர்த்திக்கு ராமனை பார்த்தா போறோங்கிறதாக ஆயிடுச்சு. அப்ப தசரத சக்கரவர்த்தி சொன்னார், சுமந்திரராமம் திரக்ஷ்யாமி சீக்கிரம் ஆனய சுந்தரம் நசைவ சம்பிரசுப்தோகம் ஆனையேகாதுராகவம். சுமந்திரா, நான் வந்து தூக்க கலக்கத்தில் இல்லை, நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த சுந்தர ராமனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதனால அந்த ராமனை இங்கே அழிச்சுட்டு வான்னு சொன்னான். சுமந்திர ராமம் திரக்ஷ்யாமி சீக்கிரமானிய சுந்தரம்னு தசரத சக்கரவர்த்தியே வாயை திறந்து சொன்னார். உடனே சுமந்திரர் சுவாமி ராமனுடைய கிரகத்துக்கு போனார். இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, இந்த கட்டத்தில் தசரத சக்கரவர்த்தி ஏற்கனவே தன்னுடைய சொத்தை வந்து விபாகம் பண்ணிட்டாருன்னு தெரியும். அதனால ராமனுடைய கிரகத்துக்கு போனார். அது எப்படி இருந்ததுன்னா, சக்கரவே ஸ்பசமப்பிரபம், தேவேந்திரனுடைய அமராவதி பட்டணத்தில் தேவேந்திரனுடைய அரண்மனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவாமி ராமனுடைய கிரகம் இருந்ததுன்னு. அங்கே போய் ராமன்கிட்ட சுமந்திரன் சொன்னார், கௌசல்யா சுப்ரஜா ராமா பிதா த்வாம் திரஷ்டுமிச்சதி மகிஷ்யாக கைகேய்யா கம்யதாம் பத்ரமாசிரம். ராகவா, உங்க அப்பா தசரதர் வந்து கைகேயனுடைய கிரகத்தில் இருக்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு அந்த விஷயத்தை சுமந்திரர் சொன்னார். அப்போ சுவாமி பக்கத்தில் சீதா தேவி இருந்த உடனே ராமன் வந்து சீதா தேவி சொன்னார், தேவி தேவஸ்தேவி சமாகம் யமதந்தரே மந்திரையே தே துவம் கிஞ்சிது அபிஷேக ரசம்யம். சீத, எங்க அம்மா கைகேயனுடைய வீட்டில் தசரதர் இருக்காரா அப்பா, அதனால அவ இதுவே சேர்ந்து என்னுடைய யுவராஜ பட்டாபிஷேக விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்கான்னு தெரியுது, என்னை அழிச்சுட்டு வர சொல்லிருக்கா, நான் அங்க போயிட்டு வரேன்னு சுவாமி ராமன் வந்து சீதா தேவிக்கு சொன்னாலாம். அப்ப சீதா தேவி என்ன பண்ணாங்கன்னா, ஆத்வாரம் அனுபவராஜ மங்களாங்கி, சுவாமி ராமனுக்கு ரட்சைய பண்றதுக்காக அந்த சீதா தேவி கர்ப்பவத்தினியா இருக்கிறவள் ஆத்து வாசல் வரைக்கும் வந்து இந்த ராமனை வழி அனுப்புறதுக்காக சீதாதேவி வந்தாண்ணா. அப்படி வழி அனுப்ப வரபோது சீதாதேவி என்ன சொன்னாள்னா, தெய்வங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணினாளா, பூர்வாம் திசம் வஜ்ரதிரஹ பூர்வாம் திசம் வஜ்ரதரஹ தட்சிணாம் பாத்தேயமஹ வருணஹ பச்சிமாம் ஆசாம் கணேசஸ்தூத்தராம் திசம். சுவாமி, உங்களை வந்து கிழக்கு திக்கில் இந்திரன் வந்து உங்களை ரட்சிக்கட்டும், தெற்கு திக்கில் உங்களை வந்து தர்மராஜன் வந்து ரட்சிக்கட்டும், மேற்கு திக்கில் உங்களை வருண பகவான் வந்து ரட்சிக்கட்டும், வடக்க வந்து குபேரன் வந்து உங்களை ரட்சிக்கட்டும்னு அப்படி பகவானுக்கு நாலு திக்குகளையும் சீதாதேவி வந்து ரட்சை பண்ணி வாசல் வரைக்கும் வந்து வழி எடுத்து வந்தார். அப்போ வாசலில் பார்த்தாக்க அங்கே ஒருத்தர் வந்து சுவாமி ராமனுக்கு கைங்கரியம் பண்ண தயாராக இருக்கார். அவர் யாருன்னா லக்ஷ்மண சுவாமி. அவர் எப்படி இருந்தார்னா, சத்ரசாவரபாணிஸ்து லக்ஷ்மணோ ராகவாருஜா துகோப பிராதரம் பிராத ரகமாஸ்தாய புஷ்கத. இந்த விஷயம் ஏற்கனவே லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சதுனால ஒரு ரதத்தை வச்சுக்கிட்டு வெண்கொற்ற குலை வெண்சாவரம் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ரதத்தோட லக்ஷ்மணன் தயாராக இருந்தார். உடனே சுவாமி ராமன் என்ன பண்ணினார், ரத்தத்தில் இருந்து ராமனே ஓட்ட ஆரம்பித்தார். அப்போ லக்ஷ்மண சுவாமி அந்த தேரினுடைய பின்தட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த வெண்கொற்ற குலைய சுவாமிக்கு பிடிச்சுக்கிட்டு அந்த பகவானுக்கு பந்தோபஸ்தா லக்ஷ்மணன் இருந்தாருங்கிறதாக இந்த ஸ்லோகம் சொன்ன. அப்போ சுவாமி ராமன் தன்னுடைய கிரகத்திலிருந்து தசரத சக்கரவர்த்தி இருந்த அந்த கைகேயனுடைய கிரகத்தை நோக்கி அந்த ராஜநீதியாக போற. அப்ப ராஜநீதியா சுவாமி போற பொழுது அங்க வால்மீகி மகர்ஷி ரெண்டு ஸ்லோகங்களை அற்புதமா எழுதினார். அந்த முதல் ஸ்லோகம், நகி தஸ்மாத் மன கஷ்டித் சக்ஷுஷீவ நரோத்தமாது நரஸ்னக்னோத்யபாக்ரஷ்டும் அசிக்ராந்தே விராகவே. அந்த ராஜநீதியே சுவாமி ராமன் போற, அவரை பார்க்கிற பொழுது ஜனங்கள் அந்த சுவாமி ராமனுடைய அந்த முகத்தை விட்டு தங்களுடைய கண்களை எடுக்க முடியல. அப்படி இந்த ராம சௌந்தர்யம் எல்லாரையும் ஆகர்ஷிக்கும்படியா இருந்தது. அதனால அந்த கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அந்த ராமனுடைய ரதம் இருக்கிற வரைக்கும் தங்களுடைய கண்களாலேயே இவை கொட்டாமல் ராம சௌந்தர்யத்தை எல்லா ஜனங்களும் பார்த்துருந்தாங்க. அப்புறம் அந்த ரதம் வந்து என்னாச்சு, இவாளுடைய கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு போயிடுது. அப்ப என்னாச்சுனா, அப்பவும் இந்த ஜனங்களுக்கு
ராமர் பிரிய மனசுல அப்ப இல்லவிட்டாள் நகி தஸ்மாத் மனக்கஷ்டிக்கு. அப்ப அது வரைக்கும் இந்த ஊன கண்களால் பார்த்து கொண்ட ஜனங்கள் ராமனுடைய ரதம் ரொம்ப தூரம் போனோன்னு தங்களுடைய மனக்கண்ணால அந்த ராமனை பார்க்க ஆரம்பிச்சாள்னாக இந்த ஸ்லோகத்தினால அப்படி இந்த ராமனுடைய சௌந்தர்யம் இருந்ததுங்கிறத வர்ணிச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு அற்புதமான ஸ்லோகம், மகான்கள் எல்லாரும் அஞ்சு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஒரே ஸ்லோகத்துக்கு. அதுல ஸ்ரீ கோவிந்தராஜருடைய வியாக்கியானம் என்னன்னாக்க, இப்ப சுவாமி ராமன் எந்த இடத்துல போயிட்டு இருக்கார், அந்த ராஜநீதி வழியாக ராமன் போயிட்டு இருக்கார் இல்லையா, அதனால இந்த ராஜநீதி வழியாக போகின்ற அந்த ராமனை பார்த்து வால்மீகி இப்படி வர்ணனம் பண்ணினார் என்று ஸ்ரீ கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம். கோவிந்தராஜ் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சொன்னா, யஸ்ச ராமன் அபஸ்யேத்து, இதுக்கு எவன் ஸ்ரீராமனை பார்க்கவில்லையோ அப்படின்னு, எவன் ஸ்ரீராமனை பார்க்கவில்லையோ அர்த்தம். இதை வால்மீகி சொல்லுங்க, இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அந்த ராஜநீதியே ராமன் போற எல்லா ஜனங்களும் ஆத்து வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கா பாக்குறான். அப்போ எல்லாரும் தானே சுவாமி ராமனை பார்த்துருப்பார், அப்புறம் ஜனங்களும் அந்த ராமன் வச்சு பார்த்துருப்பாடு. அப்போ வால்மீகி என்ன சொல்றார், எவன் ஸ்ரீராமனை பார்க்கலையோன்னு சொன்னாக்க நமக்கு அதனுடைய சுவாரஸ்யம் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொன்னார்னா, யம்ச ராமோ தபஸ்யதி, அப்படி போற பொழுது அந்த ஸ்ரீராமன் எவனை பார்க்கவில்லையோன்னு, ஏன்னா ராமனும் அந்த ராஜநீதியுடைய எல்லா ஜனங்களையும் பார்த்துன்னு தான் வரும். அப்போ எல்லா ஜனங்கள் மேலேயும் யாருடைய கட்டாட்சம் பட்டிருக்கோம், சுவாமி ராமனுடைய கட்டாட்சமும் எல்லா ஜனங்கள் மேலேயும் பட்டிருக்கும். அப்போ எல்லா ஜனங்களும் சுவாமி ராமனை பார்த்துதான் இருப்பா, சுவாமி ராமனும் எல்லா ஜனங்களையும் பார்த்துதான் இருப்பா. அப்படி இருக்கிற பொழுது வால்மீகி எவன் ஸ்ரீராமனை பார்க்கலையோ, எவனை ஸ்ரீராமனும் பார்க்கலையோ, அவன் இந்த உலகத்தில் நிந்திக்கப்பட்டவனாயிருக்கான்னு சொன்னாரே, இது எப்படி பொருந்தும் நக இங்க ஸ்ரீ கோவிந்தராஜன் அபிப்பிராயம் இருக்கான்னா, அத்ர திருஷிகி பக்தி பூர்வக தர்சனார்த்தகா, எல்லாரும் ஆத்து வாசல்லேருந்து வந்து பார்த்தா கூட அவ இல்லை, யார் வந்து பக்தியோட ராமனை பார்த்தாலோ அவாதான் வாஸ்தவமா ராமனை பார்த்தவர்கள் சொன்ன. பக்தி இல்லாத வெறுங்க வந்து பார்த்தவாள் பார்த்தவாய், அதனால எவன் ஸ்ரீராமனை பார்க்கலையோன்னு என்ன அர்த்தம்னா, பக்தியோட பார்க்கலையோன்னு. அதனால பகவானை நம்ம பார்க்கிற போது சுவாமி புறப்பாடு வாசல்ல வரும் போது நம்ம அந்த பகவானை எப்படி பார்க்கணும்ல, பக்தியோட பார்க்கணும்னு சொன்ன. அதனால முதல்ல வந்து சொன்னது அத்த ருசி பக்தி பூர்வக தர்சனார்த்தகான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் எவனை பார்க்கலையோ சொன்னாலும் ராமரும் எல்லாரையும் பார்த்துதான் இருப்பான். அங்க பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, அத்த திசிகி பிரசாத பூர்வக தர்சனார்த்தகா, எல்லாரையும் சுவாமி பார்த்தா கூட எப்படி பார்க்கறான்னாக்க, தன்கிட்ட யார் பக்தியோட இருக்காளோ அவாளைத்தான் அனுகிரகம் பண்ற மாதிரி கட்டாட்சிப்பான். அதனால பகவான் யாரை பார்க்கிறார் வாஸ்தவமான, யாரை அனுகிரகம் பண்ற மாதிரி கட்டாட்சிக்கிறாரோ அவாளைத்தான் ராமன் வந்து பார்க்கிறார். அதனால நம்ம பார்க்கிற போது பக்தியோட பார்க்கணும், அதனுடைய பலனாக சுவாமி ராமன் வந்து அனுகிரக பூர்வமாக நம்மளை கட்டாட்சிக்கணும். அப்படி இருந்ததுனால தான் அதுதான் விசேஷம்னு சொல்லி, அதனால இந்த பாக்கியம் யாருக்கு இல்லையோ அவனை நிந்திதஸ்தவசேல்லோகே, இப்படி பக்தி இல்லாமல் வந்து வெறும் வாசல்ல நின்று தான் இருப்பான். சுவாமி புறப்பாடுகிற போது பக்தி இல்லாமல் வெறும் வாசல்ல வந்து நின்று இருந்தான்னா அவனை சாதுக்கள் எல்லாரும் நிந்தனம் பண்ணுவான். நிந்தி தத்தவசேல்லோகே, எல்லா சாதுக்களும் பக்தி இல்லாமல் வெறும் மரம் மாதிரி வந்து நின்று இருக்காருன்னு சாதுக்கள் வந்து நிந்தனம் பண்ணுவான். சில சமயங்கள் என்னாகும், ஒத்தனை ஊர்ல இருக்கிற எல்லாரும் நிந்தனம் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அவன் மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லைன்னு, இந்த மாதிரி இருக்கிற ஒத்தனை சாதுக்கள் எல்லாரும் நிந்தனம் பண்ணுவா, அது மட்டும் இல்ல சுவாத்மாக்கேனம் நிகர்கதே, அவனோட மனச்சாட்சியே அவனை ஊத்துன்னு சொல்றான். அவனோட மனச்சாட்சியை சொல்லுவான், சாமி வந்தாள் வந்த போது பக்தியோட போய் பார்க்காம வெறுந்த போய் இருந்தேடான்னு அவனோட மனச்சாட்சியே அவன் ஊத்துங்கிறதாக இது ஸ்ரீ கோவிந்தராஜனுடைய வியாக்கியானம். அதுக்கப்புறம் மகேஸ்வரதி இருக்கிறது ஒரு மாதிரி, அவா எப்படி வியாக்கியானம் பண்ணிக்கிறான்னா, இந்த ஸ்லோகத்துல முதல் மூணு பாகங்களுக்கும் கோவிந்தராஜர் சொன்ன அதே அர்த்தம் தான் மூணு பாகங்களுக்கும். நாலாவது பாகம் எப்படி இருக்குன்னா, சுவாத்மாக்கேனம் நிகர்கதேன்னு சொல்லியா, அந்த நாலாவது பாகத்துக்கு மட்டும் வேற அர்த்தம் சொன்ன. என்ன அர்த்தம் அதுல இருக்கான்னாக்க, சாதுக்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட பக்தி இல்லாதவனு நிந்தனை பண்ணுவா,
அவனுடைய மனச்சாட்சியும் அவன் அவனை வந்து நிந்தர பண்ணும்னு கோவிந்தராஜ் சொன்னார். மகேஸ்வர தீர்த்தருடைய அபிப்பிராயம் என்னன்னா, ஸ்வாத்மாத்யேனம் விகர்ஹதே, இவனுடைய அந்தராத்மாவா, இந்த பக்தி இல்லாம இருந்தாலும் அவருடைய அந்தராத்மாவா யார் இருக்கா, பகவான் தான். அந்த பக்தி இல்லாதவனுடைய சரீரத்துக்குள்ளையும் அவருடைய அந்தராத்மாவை பகவானே இருக்கார். அந்த பகவான் என்ன சொல்வாராம்னாக்க, இவனுக்கு சம்சார விமோச்சனமே இல்லை. இவன் ஆத்து வாசல் வரைக்கும் நம்ம புறப்பாடா வந்தோம், இவன் வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம வந்தோம், இவன் நம்மகிட்ட பக்தி செலுத்தல, அதனால இவனுடைய அனுகிரகம், நம்முடைய அனுகிரகம் இவனுக்கு கிடைக்காது, அதனால இவனுக்கு சம்சார விமோச்சனங்கிறதே இவனுக்கு கிடையாதுன்னு அந்த அபக்தனுடைய அந்தராத்மாவா இருக்கிற பகவானே அவரை நிந்தர பண்ணுவார்னு மகேஸ்வர தீர்த்தருடைய அபிப்பிராயம். இந்த இடத்துல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, உபனிஷத் வந்து சொல்லிட்டு, நாயம் ஆத்மா பிரவசரே நலப்யா நமேதயா நவகுணா சுதேனா யமே வை சௌணுதே தே நலப்யா தஸ்யைஹ ஆத்மா விப்ருதே தனும் ஸ்வாஹம் யமே வை சௌணுதே தே நலப்யா தஸ்யைஹ ஆத்மா விப்ருதே தனும் ஸ்வாஹம் சொல்லி என்ன பண்ணணுமா, பகவான பிரார்த்தனை பண்ணணுமா. எவன் ஒருத்தன் பகவான பிரார்த்தனை பண்றானோ அவனுக்குத்தான் பகவானுடைய கட்டாட்சம் கிடைக்கும், அவனுக்குத்தான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், பகவானுடைய கட்டாட்சம் கிடைக்கும், பகவானுடைய ஞானம் அவனுக்குத்தான் கிடைக்கும்னு உபனிஷத் சொல்லியிருக்கு. அதனால எப்ப இவன் பக்தி இல்லாத வெறுந்த வந்து நின்றுருந்தாலும் இவனுக்கு நம்முடைய அனுகிரகம் கிடைக்காது, இவனுக்கு சம்சார விமோசனமே இல்லைன்னு சொல்லி அந்த உள்ளே இருக்கிற அந்த பகவானே இவனை நிந்தர பண்ணுவாருன்றதாக ஸ்ரீ மகேஸ்வர தீர்த்தருடைய வியாக்கியானம். அப்புறம் திலகம் வியாக்கியானம்ன்றது அத்வைத சம்பிரதாயத்தை அனுசரிச்சிருக்கிற வியாக்கியானம். அதுல இப்ப சுவாமி ராமன் ராஜவீதியில புறப்பாடா போயிட்டு இருக்காருங்கிற அதை பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்லோகத்துல வாழ்க்கைக்கு பொதுவான ஒரு கருத்தே சொன்னார் சுவாமி ராமனை பத்தி, ஒரு பொதுவான கருத்தை சொன்னார்னு திலக வியாக்கியானம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திலக எஸ் ராமம் நபஸ்யேத்து, இந்த சுவாமி ராமன் இருக்காரோ இல்லையா, அவரை ஒருத்தன் எப்படி பார்க்கணும்னு சொன்னாக்க, தன்னுடைய சரீரத்துக்குள்ள அந்தர்யாமியா இருக்க, தன்னுடைய சரீரத்துக்குள்ள அந்தராத்மாவா இருக்கிறவர் இந்த ராமன் தான் அப்படின்னு அந்த பார்வையோட ஒருத்த பார்க்கணும். சுவாமி ராஜவீதியில போற போதுன்னு அவசியம் இல்லை, எப்பவுமே அந்த சுவாமி ராமனை எப்படி ஒருத்தன் அறியணும்னாக்க, நம்ம சரீரத்துக்குள்ள அந்தர்யாமியா உள்ள இருந்துருக்கிறவர், ஈஸ்வர ரூபத்துல இருந்துருக்கிறவர் இந்த சுவாமி ராமன் தான் பார்த்தா அப்படி அறியணும். எஸ் ராமன் நபஸ்யேத்து, அப்படி அறியாதவன் இருக்காரு, அப்படி ராமன் தான் நம்ம சரீரத்துல அந்தர்யாமியா இருக்காருன்னு அறியாமல் இருக்கா இருக்கிறவன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன், அத்தியந்தம் தத் விஷய ஜானாய யகமானோபி யகார்த்தம் ந லபேத்தி கேட்பா. அதாவது இந்த நம்ம சரீரத்துக்குள்ள அந்தர்யாமியா பரமாத்மா தான் இருக்காருங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும், அதுதான் பகவத் ஞானம்ன்றது. அதுக்காக அந்த பகவத் ஞானத்தை உள்ள வந்து பகவான் தான் அந்தர்யாமியா இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்றான், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கிறான், ஆனா அவருக்கு அந்த ஞானம்ங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, அந்த பகவத் ஞானம்ங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அதனால எஸ் ராமம் நபஸ்யே, ரொம்ப முயற்சி பண்ணியும் அந்த உள்ள இருக்கிற அந்தர்யாம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காமல் பகவத் ஞானத்தை நான் வந்து அடையாமல் ஒருத்தர் திண்டாரு. எஸ் ராமம் நபஸ்யே, எம்ச்ச ராமோன பக்தி, இவன் ஏன் அந்த பகவத் ஞானத்தை அடையல, பகவான் ராமன் தான் அந்தர்யாமியா இருக்காருன்னு அந்த ஞானத்தை இவன் ஏன் அடையலன்னா, எம்ச்ச ராமோன பக்தி, இவன் முயற்சி தான் பண்றான் உள்ள இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு, இவன் முயற்சி தான் பண்றான், ஆனா இவன் ஏன் தெரிஞ்சுக்கலன்னா, ராமன் வந்து அனுகிரகபூர்வமாக இவனை கட்டாட்சிக்கிறேன், இவனுக்கு பகவத் தியானம் ஏற்படணும், அந்தர்யாம தியானம் ஏற்படணும்னு அந்த ராமன் வந்து இவனுக்கு அனுகிரகம் பண்ணன, அதனால பெரிய லாபம் ஆத்ம ஜானம் ஒரு சொல்லியோ, அந்த ஆத்ம ஜானத்தை ஒருத்த அடைஞ்சான்னா அதுதான் பெரிய லாபம், அதை விட ஒரு பெரிய லாபம் இல்லைன்னு சுற்றி சொல்லியிருக்கான். அதனால எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த பகவத் ஜானம் கிடைக்கலையே, அதனால திம்மாம் பகவத் ஜான அயோக்கியம், பகவத் ஞானத்தை அடையிறதுக்கு யோக்கியதை எனக்கு கிடைக்காம போயிடுதுன்னு அவனுடைய மனசாட்சியே வந்து அவனை நிந்தர பண்ணுங்கிறதாக திலகம் வியாக்கியானத்தில் மூணாவது அர்த்தம் எழுதினான். அதுக்கப்புறம்
சத்தியதீர்த்தர்னு ஒருத்தர், அவர் வந்து இதே ஸ்லோகத்துக்கு அவர் ரெண்டு அர்த்தங்கள் பண்ணியிருக்கார். அதுல அவர் பண்ணின அந்த ரெண்டு அர்த்தங்கள்ல முதல் அர்த்தம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துல யகான்னு ஒரு பதம் இருக்கு, யம்னு ஒரு பதம் இருக்கு. யகான எவர், யம்னா எவரைன்னு இந்த ரெண்டு பதங்கள் கொஞ்சம், இந்த ரெண்டு பதங்களையும் இந்த ஸ்லோகத்துல மாற்றி போடணும்னு அவர் சொல்லிங்க. மாற்றி போடுற போது என்னாகும், யம் ராமம் நபஸ்யேதன், இந்த ரெண்டு பதங்களையும் மாற்றி போடுற போது யம் ராமம் நபஸ்யேதன். இந்த யம்ங்கிற பதம் சொல்லியா, அதுல அதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திர பிரகாரம் யம்ங்கிற அந்த சப்தத்தை ஈ பிளஸ் அம்னு பிரிக்கலாம், ஈ பிளஸ் அம்னு பிரிக்கலாம். அதனால யம் ராமம் நபஸ்யேதுங்கிறத எப்படி பிரிச்சுக்கிறப்போ, ஈ பிளஸ் அம், ஈ பிளஸ் அம்ங்கிறது எம்னு ஆயிடும். இதில் இந்த ஈங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா மகாலட்சுமி, ஈங்கிறது மகாலட்சுமி, அம்ங்கிறது வந்து பரமாத்மா அல்லது பகவான் அர்த்தம். அதனால ஈ அம் ராமம் ந பஸ்யே, அப்போ என்ன அர்த்தம் ஆயிடும், இந்த பரமாத்மா ராமன் கருணை பகவான் ராமன் அவரோட பரிபூர்ண மகிமையை மகாலட்சுமி கூட அறியலன்னு அர்த்தம். அதனால எம் ராமம் நமஸ்தேங்கும் போது அந்த ஸ்ரீராமருடைய பரிபூர்ண மகிமையை மகாலட்சுமி கூட பூர்ணமாக அறியலைங்கிற அர்த்தம் வந்து. அப்போ அதே மாதிரி யகா ராமஹா ந பஸ்யதி அப்படின்னு இதுல இந்த பஸ்யகாங்கிற பதம் சொல்லுங்க, அந்த பஸ்யகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஜீவன் அர்த்தம். அதனால அது எப்படி தெரியுதுனாக்க, ஒரு இடத்துல வேதத்துல பஸ்யகாங்கிற பதத்துக்கு ஜீவன் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அந்த வேதத்துல பஸ்யகால ஜீவன் சொல்லிருக்க. அதனால இந்த ராமாவதார காலத்துல கூட இந்த ராமன் வந்து ஒரு ஜீவன் மாதிரி நடந்துக்கல, ஒரு ஜீவாத்மா மாதிரி நடக்கல, எப்படி நடந்துருக்காரு, பரமாத்மா மாதிரியே தான் நடந்துருக்காரு. அதனால எந்த பரமாத்மாவினுடைய மகிமையை மகாலட்சுமி கூட அறியலையோ, எந்த பரமாத்மா சாதாரண ஜீவாத்மா மாதிரி இந்த அவதார காலத்தில் கூட நடக்கலையோ, அப்படிப்பட்ட ராமனை யார் பார்க்கலையோன்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லி, இந்த முதல் வரியில இந்த ரெண்டு பதங்களையும் மாற்றி போடுற பொழுது அந்த பரமாத்மாவுடைய மகிமையை வர்ணிச்சதாக ஆகியது சத்திய தீர்த்தங்கிறவர் முதல் அர்த்தம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது அர்த்தம் என்னன்னாக்க, அதுல யஹா ச ராமம்னு இருக்கு. அதனால இந்த ச ராமங்கிற அந்த ரெண்டு பதங்களையும் சேர்த்தோம்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆயிடும், யஹா ச ராமம் நபஸ்யேத்துன்னு ஆயிடும். அப்போ யஹா யவன் சராமனை பார்க்கலையோன்னு ஆயிடும். சராமகாங்கிறது யாருன்னாக்க பரமாத்மா, சராமகான்னு பரமாத்மா பரமாத்மாவுக்கு பேர. ஏன் அப்படி பரமாத்மாவுக்கு பேருனா, சராணாம் சேதனானாம் ஆ சமந்தாது மா சம்பத் பிரதிபத்தி நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற சராணாம் சேதனானாம் ஆ சமந்தாது மா பிரதிபத்தி ஏன சக, நம்ம எல்லாருக்கும் ஞானம்ங்கிறது சொல்லியும், இந்த பகுத்தறிவுங்கிறது நம்ம எல்லாருக்கும் சொல்லியும். அதனால இந்த உலகத்துல எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இந்த ஞானம் பகுத்தறிவுங்கிறது யாரால் ஏற்படுறது, இந்த பகவானுடைய அனுகிரகத்தினால ஏற்படுறது. அதனால எல்லாருக்கும் அந்த பகுத்தறிவை கொடுத்துறவர் யாரு, பரமாத்மா. அதனால பகுத்தறிவை கொடுக்குற அந்த பரமாத்மாவுக்கு வந்து சராமகானு பேர். அதனால இந்த பகுத்தறிவுங்கிறது என்னன்னாக்க ஞானம், அந்த ஞானம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறாங்க, இந்த பகுத்தறிவு இந்த ஞானம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கண்ணன் வந்து கீதையில சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவாபகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். ஒரு மனுஷருக்கு இந்த பகுத்தறிவுங்கிற ஞானம் இருக்கு, சரீரத்தில் தேஜஸ்ங்கிறது இருக்கு, காந்தி இருக்கு, சோபை இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சம்பத்து இருக்கு. அதனால இவ்வளவு ஒரு மனுஷனுக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன பேருன்னா விபூதிகள், ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்ட விபூதிகள். அதனால இந்த மாதிரி இந்த விபூதிகள் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தேஜஸ் காந்தி சோபை சம்பத்து ஐஸ்வர்யம் இது மாதிரி இந்த விபூதிகள் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கு. அந்த விபூதிகள்லாம் யார் சேர்ந்து உண்டாருதுன்னா
மாம தேஜோம்ச சம்பவம்னு கீதையில அர்ஜுனன் கண்ணன் சொல்ற. அதனால இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த விபூதிகள்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால ஏற்படுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா, அதுதான் பகுத்தறி, அதுதான் ஞானம். நம்மளுடைய முயற்சியினால கிடைச்சதுன்னு நினைக்கப்படாது, எல்லாம் அந்த பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தால கிடைச்சதுன்னு நினைக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட எல்லா விபூதிகளையும் கொடுத்து அந்த பகுத்தறிவையும் கொடுக்கிறவருக்கு பேரு
அம்மா நான் வந்து எந்த விதமான ஒரு அபராதமும் நான் பண்ணல. ஒருவேளை அப்பா தெரியாம ராகன் ஏதோ தப்ப பண்ணிட்டான்னு அப்பா நினைச்சிருக்காரோ என்னவோ, அதனால உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மாதிரி சொன்னாரா, நான் எந்த அபராதத்தையும் பண்ணலையேம்மா, அதனால அப்படி அப்பா நினைச்சிருந்தாருன்னா நீங்க தாம அப்பாவை சமாதானப்படுத்தணும்னு அப்புறம் சொன்ன. அப்புறம் சொன்னார், அசோஷயன் மகாராஜம் அகுர்வந்தா புதுர்வதா முகூர்த்தபவி நேச்சேயம் ஜீவித்தும் குபித்தேன்றுப. அம்மா நான் வந்து அப்பாவை சந்தோஷப்படுத்தாமல் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், அது மாதிரி அப்பா சொல்ற வார்த்தை மீறிட்டு அப்புறம் இந்த உலகத்துல ஜீவிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேம்மா, அதனால அப்பா என்ன மனசுல நினைச்சிருக்காரு, ஏன் இப்படி துக்கமா இருக்காருன்னு சொன்ன. அப்புறம் எதோ மூலம் நரப்பஸ்யேத் பிராதுர்பாவமஹாத்மனஹா கதம் தஸ்மின் அவர்த்தேத பிரத்யக்ஷே சதி தெய்வதே. அதாவது பிரத்யக்ஷே சதி தெய்வதே, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன சொல்ற, தெய்வம் தான் நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணிச்சுன்னு சொல்றோம், தெய்வம் தான் நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணிச்சேன்னு சொல்றா. ஆனா அந்த தெய்வம் இருக்கோம், அந்த நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணின தெய்வம் இருக்கோம், அது வந்து எப்படி இருக்கு, அது பிரத்யட்சமா இல்லை, அந்த தெய்வம் எங்கேயோ இருக்கு, அதனால அந்த தெய்வம் பிரத்யட்சமா இல்லை. அந்த தெய்வத்தை நம்ம வந்து உபாசனம் பண்ணணும்னு சொல்லலாம், அந்த பிரத்யட்சமா இல்லாத அந்த தெய்வத்தை நம்ம உபாசனம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காகத்தான் நம்ம ஹிந்து மதத்திலேயே விக்கிரக வழிபாடுங்கிறது ஒன்று, ஏன்னா விக்கிரக வழிபாடு இருந்தால் நமக்கு பிரத்யட்சமா தெரியறது உபாசனம் பண்ண சுலபமா இருக்கிறதுனால, நம்மளை சிருஷ்டி பண்ணின அந்த தெய்வம் அப்பிரத்யட்சமா இருக்கிறதுனால அந்த தெய்வத்தை உபாசனம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது, அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்றதும், அந்த தெய்வம் அனுகிரகம் பண்றதையும் நம்ம வந்து பிரத்யட்சமா பார்க்க முடியல, அது அனுகிரகம் பண்றதையும் நம்மளால பிரத்யட்சமா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த தெய்வங்களை உபாசிக்கிற பொழுது பலவிதமான உபாசனங்களை சொல்லியிருக்கான், சோடசோபசார பூஜைன்னு சொல்றான், அதனால சோடசோபசாரங்களோட பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதனால அப்படியெல்லாம் அந்த உபாசனம் பண்ற பொழுது பூஜை பண்ற பொழுது ஏதாவது ஒரு தோஷம் வந்து ஏதாவது ஒரு குறை இருக்கும், உபாசனத்திலேயே ஒரு குறை இருக்கும், ஒரு தோஷம் இருக்கும், அதனால பிரத்யட்சமா இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லித்தான், பிரத்யக்ஷே சதி தெய்வதே. அதனால யார் வந்து பிரத்யட்சமான தெய்வம்னு சொல்லிச்சுனா, நம்ம சரீரத்தை சிருஷ்டி பண்ணினாலும் நம்முடைய பெற்றோர்கள், நம்ம சரீரத்தை உற்பத்தி பண்ணின நம்முடைய பெற்றோர்கள் இருக்காரு, அவாதான் வந்து பிரத்யட்சமான தெய்வம். அதனால அந்த தெய்வத்தை உபாசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, தன்னுடைய சரீரத்தை உற்பத்தி பண்ணி நம்மளுடைய தேகத்தை சிருஷ்டி பண்ணின பிரத்யட்சமான அந்த மாதா பிதாக்களை வந்து ஒருத்தன் வந்து தெய்வமா பாவிக்கணும். அதனால பிரத்யக்ஷே சதி தெய்வத்தை, அதனால இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கார், யகோ மூலம் நரப்பஸ்யேது பிராதுர்பாவம் ஜாத்மனக. அதனால ஒருவன் தன்னுடைய சரீரத்தை யார் மூலம் அடையறானோ அவளை வந்து அவன் தெய்வமாக பாதிக்கணும்னு சொல்றான். இந்த இடத்துல தர்மாபூதம் வியாக்கியானத்துல ஒரு விசேஷம் இல்லை, பொதுவா எல்லாரும் நம்ம சரீரத்தை உற்பத்தி பண்றவர் யாருன்னு நினைக்கிறோம், தாய் தந்தையர்கள் தான் நம்ம சரீரத்தை உற்பத்தி பண்ணினான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆபஸ்தம்பர் என்ன பண்ணிருக்க தர்மசூத்திரத்துல, ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் என்ன சொல்றதுன்னா, சகி வித்யா ததார்த்தம் ஜனயதி தச்ரேஷ்டம் ஜன்மன்னு சொல்லியிருக்காங்க, சகி வித்யா ததார்த்தம் ஜனயதி தச்ரேஷ்டம் ஜன்மன்னு. அதாவது சரீர மாத்திரம் மாதா பிதரோ ஜனயதா, நம்ம சரீரத்தை மட்டும் யார் உற்பத்தி பண்றா, பெற்றோர்கள் சரீரத்தை மட்டும்தான் உற்பத்தி பண்றா, அது மட்டும் இருந்தா போறாது, நமக்கு வித்யாபியாசம் பண்ணி வைக்கிறாருங்க ஆச்சாரியர், நமக்கு வித்யாபியாசம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியர் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா கல்வியை நமக்கு புகட்டி அந்த கல்வி மூலமா நமக்கு இன்னொரு ஜென்மம் ஏற்படும்படியா ஆச்சாரியம் பண்றாரு. அதனால ஆச்சாரியன் வித்யாபியாசம் பண்ற பொழுது நமக்கு ஒரு புது ஜென்மாங்கிறது ஏற்படுறதுன்னு சொல்லி, அதனால சரீரத்தை கொடுத்த பெற்றோர்கள் கல்வியின் மூலமாக நமக்கு இன்னொரு பிறவியை அளித்த அந்த ஆச்சாரியர் ஆகிய மூணு பேரையுமே நம்ம வந்து பிரத்யக்ஷ தெய்வமாக கொண்டாடணும்னு. அதனால இது பாண்டுனார், அதனால மாதா பிதா குரு ஆகிய மூணு பேருமே பிரத்யக்ஷமான தெய்வம், அதனால அவளுடைய வாக்கை நான் மீறுவேனா, அதனால இந்த மூன்று குருக்களுக்கு ஒருத்த என்ன பண்ணணும்னா மூணு விதத்துல கைங்கரியம் பண்ணணும். என்னன்னாக்க சுஸ்ரூஷாகரணம், இந்த மூணு பேருக்கும் மாதா பிதா குரு ஆகிய மூணு பேருக்கும் சுஸ்ரூஷையை பண்ணணும், சுஸ்ரூஷாகரணம். ரெண்டாவது வச்சனகரணம், அவ என்ன உத்தரவு போடுறாளோ அது பிரகாரம் நடக்கணும். மூணாவது சந்தோஷகரணம், அவ மூணு பேருக்கும் திருப்தியை பண்ணி வைக்கணும், சந்தோஷத்தை பண்ணி வைக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கோம். அதைத்தான் இங்க கை கைகிட்ட சுவாமி அமைச்சு. அதனால அப்பா மனசை போடும்படியா நான் நடந்து போயிடாமா, அப்பாவுடைய
உத்தரவனா வீடு வேணாமா, அதனால அப்பா ஏன் துக்கமா இருக்காருங்கிறாக கேட்ட. அப்படி சொன்னார், ஒருவேளை அம்மா நான் எந்த விதமான தப்பையும் பண்ணல அபராதத்தையும் பண்ணல, ஒருவேளை உங்களோட ராத்திரி முழுக்க இந்த உங்க கிரகத்துல இருந்திருக்க, நீங்க ஏதாவது அப்பாட்ட கடுமையா பேசினா அப்படின்னு அதை கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ கபடம் நடந்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கச்சித்தே பருஷம் கிஞ்சிது அபிமான பிதாமமா உத்தோ பவத்யா கோபேன ஏனாஸ்ய மிதம் மனஹா, நீங்க ஏதாவது அப்பாட்ட கடுமையா பேசிட்டா அப்பா ஏன் வந்து இப்படி கோபமா இருக்காருன்னு அப்புறம் கேட்டா. அப்புறம் சொன்ன, துர்லபம் ஹி சதா சுகம், ஒருவேளை நானும் தப்புப்படல நீங்களும் கோபமா பேசாம இருந்திருக்கலாம், இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எப்பவுமே சுகமா இருக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும். அதனால காளிதாசன் வேக சந்தேகத்தை சொல்ற பொழுது சக்கரவர் பரிவர்த்தந்தே துக்காரிச சுகாரிச நீச்சயுகச்சுபரிச்சதசா சக்கர நேமிக்ரமேண, ஒரு வண்டியினுடைய சக்கரம் சொல்லும், அந்த வண்டியினுடைய சக்கரம் என்ன என்று சுழன்றுண்டே, அது வந்து சுழன்றுண்டே சுழன்று இருக்கிற போது என்ன ஆகும், ஒரு சமயத்துல மேல் பாகமா இருந்தது இன்னொரு சமயம் கீழ்பாகமாய், அது மாதிரி இந்த உலகத்துல சுக துக்கங்கள் மாறி மாறி வருது. அதனால ஒருவேளை இப்ப எங்க அப்பாவுக்கு கூட துக்கங்கள் வந்திருக்கா, இதனால எங்க அப்பாவுக்கு துக்கம் வந்ததுன்னு தெரியலையே, அம்மா நீங்க தான் அதை சொல்லணும்னு சுவாமி ராமன் வந்து கைகேயி கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அப்போ அந்த கைகேயி கபடமா பேச ஆரம்பிச்சாளா, பிரியம் துவாம் அப்பிரியம் பக்தும் வாணி நாசியோபவர்த்ததே தந்தவசியம் பயாகாரியம் யத் அனேனா சுகம் மம தர்மமூலமிதம் ராம விதிதம் தசதாம் அபி தத் சத்யம் நச்சயேத் ராஜா குபிதா பத்ருதே யதா யதி தத் பக்ஷதே ராஜா சுபம் வா யதி வா சுபம் கரிஷ்யதி தத சர்வம் ஆக்யாஸ்யாம் புனஸ்வஹம். ஏற்படுத்தக்கூடியதான் ஆனா நீயோ உங்க அப்பா தசரதற்கு ரொம்ப பிரியமான, அதனால பிரியமா இருக்கிற உங்ககிட்ட அந்த உன் மனசுக்கு கிளேசத்தை ஏற்படுத்துற அந்த வரங்களை எப்படி சொல்றது அப்படிங்கிறதாக அவர் வந்து கொஞ்சம் சங்கோச்சப்படுற. அதனால அவருடைய வாக்கு வந்து எழமாட்டேங்கிறத உங்ககிட்ட அவர் பேச மாட்டேங்கிற. அதனால ராமா நீ என்ன தெரியுமா பண்ணும், இந்த உலகத்துல சத்தியம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம், அந்த சத்தியம்ங்கிறது தான் தர்மத்துக்கு வந்து வேறா இருக்கு. அதனால அப்படி சாதுக்கள் எல்லாம் அந்த சத்தியத்தை பத்தி ரொம்ப கொண்டாடுறா, அதனால நீ என்ன தெரியுமா பண்ணும், குபிதகா பத்துதே அந்த தசரதற்கு உன் மேல பிரியம்ங்கிறது ரொம்ப இருக்கு, அதனால உன் மேல இருக்கிற பிரியத்தினால என்னுடைய வரங்களை அவர் சத்தியமாக்க இஷ்டப்படாமல் அவர் என்ன சொல்லியிருந்தா என் மேல கோபப்படும், ஒன்ட்ட அந்த வரங்களை சொல்றதுக்கு சங்கோச்சப்பட்டுக்கிட்டு அந்த வரத்தை தராமல் அவர் வந்து என் மேல கோபப்படலாம், அதனால அப்படி என் மேல அவர் கோபப்படாமல் நீ பார்த்துக்கோ. அதனால நீ என்ன தெரியுமா பண்ணோம், நான் வந்து அந்த வரங்களை பத்தி அவர் சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த வரங்களை நான் சொல்ற பொழுது நீ வந்து அது உனக்கு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு நீ சொன்னேனா அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிறதாக இந்த கைகேயி வந்து சொன்னார். அப்ப ராமன் சொன்னாள், அஹோ ஜின்னார்ஹசே தேவி வக்தும் மாம் ஈதிருசம் வதஹ அகம் ஹி வசனாத்ராஜ்யம் பதேயம் அபிபாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மத்தேயம் அபிசார்ணவே நியுக்தோ பூராத்ர நிருபேண தசிதேரச தத்ரூஹி வசனம் தேஹி ராஜ்யஹா யதபிகாங்க்ஷிதம் கரிஷ்யே பிரதிஜாரே ச ராமோத்பர்ணா விபாஷதே. இந்த ஸ்லோகத்தில் திக்குன்னு ஒரு பதம் இருக்கு, திக்குனாக என்ன அர்த்தம்னா ஐயோ ஐயோ அம்மா இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க வந்து என்கிட்ட பேசுறீங்களே, அதாவது நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் வந்து தட்டுவேனா, அப்பா சொன்ன வார்த்தையை வந்து நான் வந்து தட்டுவேனாமா, அப்பா சொன்னார்னாக்க அவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் வந்து அக்னியில கூட நான் விழுந்துருவேன், சமுத்திரத்துல கூட நான் வந்து விழுந்துருவேன், அப்பா விஷத்தை குடினா அந்த விஷத்தை கூட நான் வந்து பாரம் பண்ணிடுவேன், அதனால
அப்படிப்பட்ட எண்ணை பார்த்து அப்பா சொல்ற வாக்கியம் வந்து உனக்கு இஷ்டம் இல்லாமல் உனக்கு பிரதிகூலமா இருந்தா அது பிரகாரம் நீ நடப்பையாராமான்னு என்கிட்ட கேட்கிற இடமா அது வந்து என் மனசை ரொம்ப கிளேசப்படுத்துறது இல்லை. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் தர்மாகுரு வியாக்கியான சொல்லிருக்காங்க என்னன்னாக்க, கைகேயி கிட்ட தசரதர் பேசுற போது என்ன சொன்னாள், கைகேயி உன் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு அதை சொல், உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லோ அது பிரகாரம் நான் நடக்கிறேங்கிற போது தசரதர் என்ன சொன்னார், அவத்தியா வத்தியதாம் கோவா வத்தியக்கோவா விமுச்சதாம் தரித்திரக்கோ பவே அக்யா திரவியவான் வா கட்டிஞ்சனகான்னு சொன்னாங்க. அதாவது கைகேயி உன் இஷ்ட பிரகாரம் நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு தசரதர் என்ன சொன்னார், ஒருத்தனுக்கு வந்து தப்பே பண்ணல ஒருத்தன், அப்படி தப்பே பண்ணாதவனுக்கு கைகேயி நீ வந்து மரணதண்டனை கொடுக்கணும்னு சொன்னாக்க நான் கொடுத்துடுறேன். அதே மாதிரி ஒருத்த கோடீஸ்வரனா இருக்கான் அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தெல்லாம் நீங்க புடுங்கிக்கோங்கன்னு சொன்னீங்கனாக்க கைகேயினுடைய வாக்கை நிறைவேற்றுறதுக்கு மரண தண்டனை ஒருத்தனை கொடுக்கிறேங்கிறார், கோடீஸ்வரனா இருக்கிற ஒருத்தனை தரித்திரனா கிடைக்கிறேன், யாருக்காக கைகேயினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரா தசரதர், நீ சொல்றபடி நான் நடப்பேன்னு சொல்லும் போது அந்த தன்னுடைய காரியத்தை எப்படிப்பட்ட காரியமா சொல்றாருனாக்க, புரட்சியார உபதிரவம் பண்ற மாதிரி சில காரியங்கள் அது தசரதர் சொன்னார். ஆனா இங்க ராமன் என்ன சொல்றார், அப்பா என்ன சொல்றாரோ அது பிரகாரம் நான் கேட்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெருப்புல விழத்துக்கு வேணாலும் தயாரா இருக்கேன், நான் வந்து சமுத்திரத்துல விழத்துக்கு வேணாலும் நான் தயாரா இருக்கேன், நான் விஷத்தை குடிக்கிறதுக்கு வேணாலும் நான் தயாரா இருக்கேன்னு அப்பா சொல்றதுக்கு இணங்க தன்னை வந்து உபதிரவப்படுத்திக்கிறேன்னு சொன்னாரே வழிய புரட்சியார நான் வந்து உபதிரவம் பண்றேன்னு அதை நினைச்சு கூட பார்க்கலை. அதனால தர்மாபுத்த சொன்னார், பரோபத்ரவா சர்வதா நான் சிந்தனீயனா, அதனால புறத்தியார சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட புறத்தியாருக்கு நம்ம உபதிரவத்தை பண்ணக்கூடாது, நம்ம மட்டும்தான் புறத்தியாருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறமே ஒழிய புறத்தியாருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்காக புறத்தியாருக்கு உபதிரவத்தை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தர்மத்தை இங்க ராமன் சொன்னாருங்கிறதாக சொன்னார். அப்படி சொன்ன உடனே அகம் அப்புறம் நியுக்தோ குருணா பித்ரா நிருபேணச்ச ஹிதேனச்ச, அதாவது நியுக்தோ குருணா பித்ரா நிருபேணச்ச ஹிதேனச்ச, அதுவும் எனக்கு இப்ப இந்த உத்தரவு யார் போட்டிருக்காருன்னு நீங்க சொல்றேன்னா, எங்க அப்பா வந்து இப்படி வரத்தை கொடுத்து எனக்கு உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்றேன், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, குருகு குருகுனாக்க எப்பவும் வித்தியை யார் உபதேசம் பண்றார் நமக்கு, அவர் தான் குரு, அதனால வித்தியை உபதேசம் பண்றவர் குரு, அந்த வித்தியை உபதேசம் பண்ற குரு நமக்கு இன்னொரு ஜென்மாவை கொடுக்கிறார்னு பார்க்க முடியும், அதனால வித்தியினால ஒருத்தனுக்கு இன்னொரு பிறப்பு பிறவி ஏற்படுதுன்னு பார்க்கலாம், அதனால குருங்கிறவர் வந்து நமக்கு இன்னொரு ஜென்மாவை கொடுக்கிறார் குரு. அப்புறம் பிதா அப்பா என்ன பண்ற, அப்பா வந்து நம்ம சரீரத்தையே உற்பத்தி பண்ணியிருக்கேன், அதனால குரு வந்து கல்வியினால நமக்கு ஜென்மாவை கொடுக்கிறார், பிதா வந்து நமக்கு சரீரத்தையே உற்பத்தி பண்ணியிருக்க, நியுக்தோ குருணா பித்ர நிருபேணச்சிருபகாங்கிறவர் வந்து ராஜா, ராஜாவை பத்தி சாஸ்திரங்கள் சொல்ற பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா சர்வ தேவமயோ நிருபகா, ராஜாங்கிறவ சாதாரணப்பட்டவன்ல அவ வந்து சகல தேவதா ஸ்வரூபின்னு சொல்லியிருக்க, ராஜா வந்து எல்லா தேவதைகளுடைய ஸ்வரூபியா, அது மட்டும் இல்ல நாவிஷ்ணு பிருத்வீபதி, ராஜா வந்து மகாவிஷ்ணுவோட அம்சத்தோட கூடியவர்னு அது வேற சொல்லியிருக்கு, அது மட்டும் இல்ல ராமாயணத்தையே பஞ்சரூபாணி ராஜானகா தாரயன் கவிதௌஜசகா அக்னே இந்திரஸ்ய சோமஸ்ய யமஸ்ய வருணஸ்ய, ராஜாக்கள்கிட்ட வந்து அஞ்சு தேவதைகளோட அம்சம் இருக்கான், எந்தெந்த அஞ்சு தேவதைகளுடைய அம்சம் ராஜாக்கிட்ட இருக்குன்னா அக்னி இந்திரன் சந்திரன் யமதர்மராஜன் வருணன் ஆகிய அஞ்சு தேவதைகளுடைய சுரூபமா யார் இருக்கார், ராஜா வந்து இருக்க. ஹிதஹா நமக்கு இந்த உலகத்துல ஹிதத்தை சொல்றவாங்கிறவ ரொம்ப துர்லபம்னு சொல்றாங்க ராமாயணத்திலேயே, சுரபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியசு பத்தியசிய பக்தா சோதராஜ துர்லபகான்னு நமக்கு ஹிதத்தை சொல்றவாங்கிறவ ரொம்ப ரொம்ப குறைச்சோம். அதனால இந்த உலகத்துல ஒருத்த என்ன பண்ணோம்னா குரு சொன்னாலேயே அதை கேட்கணும், பிதா சொன்னாக்க அதை கேட்கணும், ராஜா சொன்னாக்க அதை கேட்கணும், நமக்கு ஹிதத்தை யார் சொல்றாலோ அவர் சொன்னா கேட்கணும். இந்த தசரதர் எப்படி இருக்காருன்னா நாலாவும் இருக்க, அவர் எப்பவும் எனக்கு நல்லதெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறதுனால அவர் குருவாகவும் இருக்கார் பிதாவாகவும் இருக்கார் சக்கரவர்த்தியாகவும் இருக்கார் ஹிதத்தை சொல்றவராக இருக்கார். அப்போ
ஒவ்வொரு இந்த நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் சொன்னாலே கேட்கணும்னு இருக்கிற பொழுது அந்த நாலு அம்சத்தோடையும் தசரதன் இருக்கிறதுனால அவர் சொல்ற வாக்கை நான் வந்து மீறுவேனானு இது தர்மாபுத்தம் வியாக்கியானம். ஸ்ரீ கோவிந்தராஜ வியாக்கியானம் என்ன பண்ணிருக்காங்க, நியுக்தோ குருணா பித்ரா. குருங்கிறவர் யாரு, சுகோபதேசத்தை பண்றவர் தான் குரு. அதனால எங்க அப்பா வந்து எனக்கு குருவா இருந்திருக்காருனாக்க என்ன அர்த்தம்னா, எங்க அப்பா தசரதர் வந்து எனக்கு ஹிதோபதேசத்தை பண்ணியிருக்கார். யார் மாதிரி தெரியுமா, இல்லை எங்க அப்பா திருதராஷ்டிரன் மாதிரி இல்லைன்னு அர்த்தம். திருதராஷ்டிரன் யாருக்கு தகப்பனாரா இருந்தார், துரியோதனன் முதலான கௌரவர்களுக்கு தகப்பனாரா திருதராஷ்டிரன் தான். ஆனா அவர் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஹிதோபதேசமே பண்ணவே, துரியோதனாதிகளுக்கு அவர் ஹிதோபதேசத்தையே பண்ண. அந்த மாதிரி எங்க அப்பா தசரதர் இல்ல, அவர் வந்து எனக்கு ஹிதோபதேசம் பண்ணிட்டு குருவா இருந்திருக்கார். நியுக்தோ குருனா பித்ரா. அது மட்டும் இல்ல, பிதாங்கிறவர் யாருன்னா சபிதா யஸ்து போஷகா, நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுத்து நம்மளை யார் போஷித்து வளர்க்கிறாரோ அவர் தான் பிதா. அதனால எனக்கு எங்க அப்பா தசரதர் எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுத்து என்னை போஷித்து வளர்த்திருக்கார் எங்க அப்பா தசரதர்னா. இங்கே என்ன பாரத்துனா, எல்லா அப்பாக்களும் இப்படி இருக்கிறத போஷித்து வளர்க்கிறது யாரு திருஷ்டாந்தம்னா, பிரஹ்லாத சுவாமி இருந்தாலும் பிரஹ்லாத சுவாமியினுடைய அப்பாவா இருந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணினான், இந்த பிரஹ்லாத ரொம்ப ஹிம்சை பண்ணினான். அதனால அப்படி எங்க அப்பா ஹிரண்யகசிபு மாதிரி என்னை ஹிம்சை பண்ணல, என்னை நன்றாக போஷித்து வளர்த்தார். அதனால நீக்கோ குருனா பித்ரா இன்றுபே சில பேர் வந்து ராஜாவா இருப்பார், அதுக்கப்புறம் அவளுக்கு ராஜ்யம் வந்து பரிவழும். யாருக்குனாக்க உக்ரசேன மகாராஜா, கம்சனுடைய அப்பா உக்ரசேன மகாராஜா இருந்தாரு, அவர்கிட்ட கம்சன் வந்து ராஜ்யத்தை பிடிக்கிவிட்டான். அதனால எங்க அப்பா கிட்ட அப்ப யாரும் ராஜ்யத்தை பிடிங்கிக்கல, அவர் எப்பவுமே ராஜ்யத்துக்கு அதிபதியாவே இருந்தார். அதனால எல்லா விதமான சௌகரியங்களையும் எனக்கு பண்ணியிருக்கார். அதனால நியுக்தோ குருனா பித்ரா இன்று பேர் கிட்டே இருக்கார். அதனால எல்லா விதங்களிலையும் எனக்கு அவர் சிதத்தை தான் பண்ணியிருக்கார் எங்க அப்பா. அதனால அப்படி பண்ணினே எங்க அப்பாவினுடைய உத்தரவை வந்து நான் மீறுவேனாங்கிறதா சொல்லி, அதனால அப்பா என்ன வாக்கியத்தை சொன்னாரோ, அப்பா என்ன உத்தரவு போட்டிருக்காரோ அது சொல்லுங்கோமான்னு அந்த கைகையை கிட்ட பிரார்த்தனை பண்ணினார் சுவாமி ராமன். பிரார்த்தனை பண்ணணும்னா கைகையை சொன்னா, தத்ரவே யாசி சோராஜா பரதஸ்யாபிஷேகனம் கமனம் தண்டகாரண்யே சவகாத்யைவ ராகவ அபிஷேகமிமம் தியக்வா ஜடாட்சீரதரோவத பரதா கோசலபுரே பிரசாஸ்து வசுதாம்மாம். அப்பா என்ன சொன்னா, ராமா ரெண்டு வரங்களை உங்க அப்பாட்ட கேட்டுக்கேன், ஒரு வரம் என்னன்னாக்க உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றதுக்காக என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காரோ அந்த அதே வஸ்துக்களை வச்சுட்டு என் புள்ள வரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு முதல் வரத்தை கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வரமா, நீ வந்து இந்த அயோத்திய விட்டு 16 வருஷங்கள் தண்டகாரண்யத்தில் போய் வாசம் பண்ணணுங்கிறதாக ரெண்டாவது வரத்தை நான் கேட்டிருக்கேங்கிறதாக இந்த ரெண்டு வரங்களை சொல்றேன். அதனால நீ வந்து யுவராஜாவா ஆக போவதில்லை, அதனால நீ என்ன பண்ண முடியுமா, மர ஊரிய தரிச்சுட்டு நீ 16 வருஷங்கள் தண்டகாரண்யத்தில் வசிக்கணும்னு சொல்றாளா. இந்த ஸ்ரீமத் ராமாயணங்கிறது எப்படிப்பட்ட கிரந்தம்னா, வியங்கியார்த்தைகி அபிமதார்த்த பிரதர்சனம் உத்தம காவியலட்சணம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் வந்து உத்தம காவியம்னு, உத்தம காவியம்னா அதுக்கு என்ன லட்சணம்னா, அந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அதை விட மறைபொருளாக வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த ஸ்லோகத்திலேயே மறைஞ்சு இன்னொரு அர்த்தம் இருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் மறைஞ்சிருக்குன்னா, அதை சத்திய தீர்த்தங்கிற பிரிவாக அந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கான். கைகை சொன்ன முதல் ஸ்லோகம், தத்ரமே யாசி போராஜ பரதஸ்யாபிஷேகனம் கமனம் தண்டகாரண்யே சவசாத்யைவராகவங்கிறதுல இந்த ஸ்லோகத்தில் என்ன மறைமுருளாக இருக்கிற அர்த்தம் என்னன்னாக்க, ஹே ஆத்ய ராமா நீ வந்து ஆதி புருஷன். கைகை என்ன பண்ணினா, இந்த பரமாத்மா தத்துவ ஞானத்தை அடைஞ்சு அவள் அப்படி பேசின மாதிரியும் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் இருக்கு. ஹே ஆத்ய ராமா நீ வந்து ஆதி புருஷன், தண்டக இந்த உலகத்துல யாரெல்லாம் தப்பு பண்றாளோ அந்த துஷ்டர்கள் எல்லாம் விக்கிரகம் பண்ணக்கூடியவன் நீ. அதனால நீதான் ஆதி புருஷன், எல்லாரையும் தண்டிச்சு சிக்ஷிக்கிறவன் நீதான். அதனால நீ அப்படிப்பட்ட பரமபுருஷனா நீ இருக்க. அதனால நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், ஏ ஆத்ய தண்டக யாச்சிதா தவ அரண்யே கவனி. யாச்சிதாங்கிற பார்த்து என்ன அர்த்தம்னா,
எப்பவும் மகாலட்சுமி வந்து இவருடைய பக்கஸ்தலத்திலேயே வாசம் பண்றாங்க. அது யாச்சிதகாங்கிற பதத்துக்கு மகாலட்சுமி வந்து எப்பவும் ராமாவனுடைய பக்கஸ்தலத்திலேயே வாசம் பண்றா. அதனால மகாலட்சுமியை வந்து பிரியார லக்ஷ்மி நாராயணன், நீ வந்து லக்ஷ்மிகாந்தன். அதனால அப்படிப்பட்ட நீ எங்க தெரியுமா போனோம்? தவ அரண்யே கவனம். அரண்யே கவனம் என்ன சொன்னா, இது வந்து சத்திய தீர்த்தங்கிற ஒரு வியாக்கியம். அரேனே சனிதகா தஸ்மின் சுடா சமுத்திரத்வயே இத்யர்த்தா. அதாவது நம்ம பூலோக வைகுண்டம்னு எதை சொல்றோம்? இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து நம்ம பூலோக வைகுண்டம் சொல்றோம். இந்த பூலோக வைகுண்டம்ங்கிற இந்த ஸ்ரீரங்கத்துல காவேரி எப்படி இருக்கு? ரெண்டு பாகமா இருக்கு. காவேரி கொள்ளடம்னு ரெண்டு பாகமா பூலோக வைகுண்டத்துல இருக்கு. அதே மாதிரி அங்க மேல இருக்கிற வைகுண்டம் இருக்கு இல்லையோ, அங்க அந்த க்ஷீராப்தி திருப்பார் கடல் கொல்லியோ, அது ரெண்டு பாகமா இருக்கு. அதனால இந்த அரண்யேங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, சுதா சமுத்திரத்வயேரதம். அந்த க்ஷீராப்தி திருப்பார் கடல் வந்து ரெண்டு பாகமா இருக்கு. அதனால ராமா நீ வந்து ஆதி புருஷன், தப்பு பண்றவாழ்லாம் தண்டிக்கிறவன். அதனால நீ என்ன பண்ணணும்னா, இந்த அவதார காரியத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு நீ அந்த வைகுண்டத்துக்கு நீ சீக்கிரம் போ. அதனால உனக்கு இந்த அல்பமா இருக்கிற இந்த கோசல தேசராஜ்யம்ன்றது உனக்கு வேண்டாம். இந்த கோசல தேசராஜ்யம்ன்றது ரொம்ப அல்பமானது, அது வரதமைப்பு போட்டோம். அது வரதமைப்பு போட்டோம், நீ வந்து அவதார காரியத்தை முடிச்சுக்கிண்டு நீ வந்து வைகுண்டத்துக்கு அந்த சீதாதேவியோட நீ போகணும்னு ஒரு அர்த்தம் வந்து இந்த ஸ்லோகத்துல மறைமுகமாக இருக்கிறது வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதனால என்ன பண்ணானா, சப்த சப்தஜ வருஷாணி, அந்த கண்டகாரண்யத்தில் நீ எத்தனை வருஷம் தெரியுமா வசிக்கணும்? 14 வருஷங்கள் வசிக்கணும்னு சொன்னாங்க. இங்கே திலக வியாக்கியானம் எப்படின்னாக்க, ராவணஸ்ய ஆயுஷாம் சதுர்தச வருஷாணாம் ஏவ அவதிஷ்டத்வாத். 14 வருஷம்னு ஏன் இப்படி வரம் கேட்டாரனாக்க, ராவணனோட ஆயுஷில் 14 வருஷம்தான் பாக்கி இருக்கு. அதனால ராவணன் சம்பாரம் பண்ணுறதுக்கு இன்னும் 14 வருஷம்தான் பாக்கி இருக்குங்கிற அந்த சூச்சனம் பண்ணுறதுக்காக கைகேயி இப்படி வரம் கேட்டாருன்னு மறைபொருளாக ஒரு அர்த்தம் இருக்கு இந்த ஸ்லோகத்தில் வந்து சொன்னார். இப்படி கைகேயி ரெண்டு வரத்தை கேட்டார். இதை கேட்டோன்னு தசரதர் காதல விழுந்தது. அப்போ அவர் என்ன பண்ணினார்னா, இஜீவதஸ்யாம் பருஷம் வதந்தியாம் நசைவ ராமஹா பிரவிவேத சோகம் பிரவுஞ்சதே சாதி மகானுபாவகா ராஜா சுபுத்திர வியசனா விதப்தா. இப்படி கைகேயி வந்து வரத்தை கேட்டோன்னு ராமன் வந்து கொஞ்சம் கூட கலங்கலையா. ஏன்னா ஸ்திரப்பிரஜன், ராமன் வந்து ஸ்திரப்பிரஜன். ஸ்திரப்பிரஜனுடைய லட்சணத்தை கீதையில சொல்லியிருக்கார். துக்கேஷ் மனுபக்னமனாக சுகேஷ் உச்சகஸ்பிரதா வீதராக வயத்ரோகா ஸ்திரதேகி உயிருச்சதேன்னு இருக்கா. அதனால ராமன் வந்து ஸ்திரப்பிரஜனாக இருக்கிறதுனால சுகம் துக்கம் ரெண்டையும் சமமாக பாவிக்கிறவராக இருக்கிறதுனால சுவாமி ராமன் இந்த வரத்தை பற்றி கேட்டோம்னா அவர் கலங்கலை. பின்ன யார் கலங்கிலானக்க, தசரத சக்கரவர்த்தி அப்படியே கலங்கி போயிட்டான். கலங்கி அப்படியே மூர்ச்சையாகி அந்த கட்டிலில் உருந்துட்டாருங்கிறதாக சொன்னார். ஏன் தசரதர் மூர்ச்சையானாங்க? அதில் சுவாரஸ்யம் திலக்க வியாக்கியான சொல்ல, ராமஸ்ய புத்திரத்வம் புன்னாம நரகத்ராயகத்வம் லோகசாதாரணம் ந பவதி அபிது சம்சார தாரகத்வம். திலக்க வியாக்கியானம் அதாவது, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் புத்திர பாக்கியம் ஏற்பட்டதுன்னா என்ன லாபம்னாக்க, புத்திரன் வந்து என்ன பண்ணுறான்னா புத்துங்கிற நரகத்தில் விழாமல் பெற்றோர்களை காப்பாற்றுறான். பெற்றோர்களை புத்துங்கிற நரகத்தில் விழாமல் புத்திரனாக இருக்கிறவன் காப்பாற்றுறான்ங்கிறதுனால அவனுக்கு புத்திரன்னு பேர் வந்துதான். அது மாதிரி தசரதனுக்கு புத்திரனாக யார் இருக்கார்? ராமன் இருக்கார். இந்த ராமன் வெறுமன அந்த புத்துங்கிற நரகத்திலேருந்து மட்டும் காப்பாற்றுறவர் இல்லை. இவர் எப்படிப்பட்டவர்னா, ராமஸ்ய புத்திரத்வம் புன்னாம நரகத்ராயகத்வம் லோக சாதாரண பவதி அபிது சம்சார தாரகத்வம். சம்சாரத்திலேருந்தே காப்பாற்றக்கூடிய சம்சார விமோசனம் பண்ணியிருக்கக்கூடிய பிரபு அந்த ராமன் வந்து யாருக்கு புத்திரனாக வந்திருக்கார்? தசரதருக்கு புத்திரனாக வந்திருக்கார். அதனால தசரதர் நினைச்சானா, இந்த ராமன் காட்டுக்கு போயிட்டாருனாக்க எனக்கு வந்து மரணம்ங்கிறது வரும். அப்படி மரணம்ங்கிறது வந்ததுன்னா என்னுடைய அந்திம காலத்தில் கடைசியில் என் குழந்தைய என்னால் பார்க்க முடியாது. அந்திம காலத்தில் என் குழந்தைய பார்க்க முடியாது. என் குழந்தைய கடைசி காலத்தில் நான் பார்த்தேன்னா நான் வந்து இந்த சம்சார விமோசனம் அடைஞ்சு நான் வந்து மோட்சத்தை அடைஞ்சிடுவேன். அப்படி எனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரபு எனக்கு புத்திரனாக இருந்தும் அவன் அந்திம காலத்தை பார்க்க முடியாமல் இருக்கும்போதுக்கேன்னு நினைச்சு கவலைப்பட்டு அப்படியே இந்த கட்டிலில் மூச்சை அடைஞ்சு தசரதர் விழுந்தார். ஏன்னா
श्रीमद् भागवतத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லிருக்கார் यस्मिन् जगत् प्राण वियोग काले क्षणं समावेश्य मनोशुद्धं निर्हृत्य कर्माशय आसुयाति परामृतं ब्रह्ममयोत्सवर्णः ஒருத்தனுக்கு வந்து அந்த அந்திம காலத்துல மரணம் நெருங்குற சமயத்துல அந்த பகவத் தியானம்ங்கிறது வந்துருச்சுவான் பகவானுடைய ஸ்வரூபத்தை அந்த கடைசியிலும் சத்தோட தியானம் பண்ணிட்டானா அப்ப அவனுக்கு வந்து மோட்சம்தான் சொல்லிருக்கான் அதனால அந்த தியானம்ங்கிறது கடைசியில வரவே வராது मूचार கபடமா இந்த கைகேயி இந்த வரத்தை வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த கைகேயிட்ட பேச ஆரம்பிச்சான் ராமன் இதம் துஜாதுமிச்சாமி கிமர்த்தம் மாம் மகீபதி நாவிநந்ததி துர்கர்ஷா யதா பூர்வம் அரிந்தமஹ அதீகம் மானசம் உத்வேகம் ஹதயம் தகதீவமே ஸ்வயம் என்னாகம் ஆம் ராஜா வரபஸ்தாபிஷேகனம் அகம் ஹி சீதாம் ராஜ்யம் ச பிராணாம் இஷ்டாந்தனாம் ச கிருஷ்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் வரதாய பிரச்சோதிதஹ கிம் புனர்முஞ்சேந்திரேண ஸ்வயம் पुत्रा प्रचोदितः तव च प्रियगामार्थं प्रतिज्ञाम् अनुपालयन् अम्मा எனக்கு வந்து மனசுல ஒரே ஒரு துக்கம் இருக்கு என்ன துக்கம் தெரியுமா என்ன பார்த்தாக்க எங்க அப்பா எப்பவுமே சந்தோஷப்படுவார் என்ன பார்க்கற போதெல்லாம் சந்தோஷப்படுவார் அப்படிப்பட்ட எங்க அப்பா வந்து என்ன பார்த்த அப்புறம் கூட ஏன் துக்கமா இருக்க ரெண்டாவது எனக்கு இன்னொரு துக்கம் என்ன தெரியுமா எங்க அப்பா வாயை திறந்து அவர் வாயாலேயே இந்த வரங்களை பத்தி ஏன் சொல்லல அதனால அது வந்து என்னோட மனசுல ஒரு பெரிய துக்கமா இருக்கு அந்த துக்கம் வந்து என்னுடைய ஹிருதயத்தையே எரிச்சும் போல இருக்குமா அது மட்டும் இல்ல எங்க அப்பா வந்து ஏன் வாயை திறந்து சொல்லல எங்க அப்பாவே வாயை திறந்து சொல்லல இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க வரதாய பிரச்சோதிதா இப்ப நீங்க தான் வாயை திறந்து இந்த வரத்தை பத்தி சொல்லிருக்கீங்க இந்த வரத்தை பத்தி நான் கேட்டேனே அதான் அதுக்கு நான் வந்து கட்டுப்பட்டு நடக்க போறேமா அது மட்டும் இல்ல நான் வந்து அன்னைக்கு மிதிலையில போய் சிவதனுசம் வந்து நான் பங்கம் பண்ணிருக்கேன் சிவதனுசம் நான் மிதிலையில பங்கம் பண்ணினேனே எனக்கு சீதையை விவாகம் பண்ணிக்கிற அந்த யோகியதைங்கிறது வந்துடும் ஏன்னா ஜனகர் சொல்லியிருந்தார் சிவதனுசை எவன் முடிக்கிறானோ அவனுக்கு தான் சீதையை விவாகம் பண்ணி தருவேன் சொல்லியிருந்தார் அதனால சிவதனுசை நான் பங்கம் பண்ணினோடனே சீதையை விவாகம் பண்ணிக்கிற யோகியதைங்கிறது எனக்கு அப்போ வந்துருக்கோ அந்த சமயத்தில் எங்க அப்பா தசரதர் வந்து ராமா நீ சீதையை விவாகம் பண்ணிக்கப்படாது வரதன் தான் சீதையை விவாகம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தார்னா அந்த வாக்குக்கு நான் வந்து அன்னைக்கு கட்டுப்பட்டுருப்பேம்மா அது மட்டும் இல்லை ராஜ்யத்தை வந்து வரதனுக்கு கொடுறாரு எங்கள் அப்பா வாயை திறந்து சொல்லியிருந்தார்னா நான் வந்து அதுக்கும் கட்டுப்பட்டிருப்பேன் இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் வரதனுக்கு கொடுறான்னு சொல்லியிருந்தாக்க அதுக்கு நான் கட்டுப்பட்டிருப்பேன் உன்னோட பிராணனை கூட நீ விடணும்டா வரதனுக்காக உன் பிராணனை விடுறாரு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார்னா வரதனுக்காக என் பிராணனை கூட நான் வச்சிருப்பேம்மா அதனால அப்பா உத்தரவை நான் மீறவே மாட்டேன் அப்படிப்பட்ட என்கிட்ட ஏன் வாயை திறந்து அப்பா சொல்லலை அப்பாவே சொல்ல வேணாம் நீங்கள் சொன்னதுக்காகவே நான் கட்டுப்படுறேன் நான் வந்து அப்பா சொன்னால் கட்டுப்பட மாட்டேனா அதனால ஏன் அப்பா இந்த வாயை திறந்து சொல்லலைங்கிறது என் மனசை ரொம்ப கதிக்க செய்யறது நான் ரொம்ப பரிய கஷ்டப்படுறேங்கிறதாக சுவாமி ராமன் அந்த கைகையை விட்ட சொன்னாள் அப்போ அந்த கைகையை பார்த்தா ராமன் வந்து மரத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ற அப்பா சொன்னபடி நான் நடக்கிறேன்னு ராமன் சொல்ற அப்ப சொல்றவர் என்னத்துக்காக இப்படி ராமனுடைய வழவழன்னு ஏன் பேசிட்டு இருக்காருன்னு அந்த கைகையை நினைச்சான் அப்ப சொன்னா தவத்வகம் சமம் மன்யே நோட்சுகஸ்த விளம்பனம் ராம தஸ்மா இதக்ஷிப்ரம் பணம் பம் கல்பு வருகதி பிரீடாந்த ஸ்வயம் யக்ஷ நிருபஸ்வாபிபாஷதே நைதத்தின் சின்ன அரஸ்வேட்ட மன்யுரேஷோபனியதாம் ராமா நீயோ காட்டுக்கு போறே தயாரா இருக்கேன்னு சொல்ற அப்போ என்னத்துக்கு அனாவசியமா நீ பேசிட்டே இருக்க பேச வேணாம் அதனால நீ வந்து சீக்கிரமா வரத்துக்கு போற வழியில பாரு அது மட்டும் இல்ல உங்க அப்பா உங்ககிட்ட என் நேரடியா பேசலைங்கிறத பத்தி நீ கவலைப்படாது ஏன் தெரியுமா உங்ககிட்ட நேரடியா பேசல பிரீடாந்தா உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்கு அதை ரொம்ப லட்சப்படுறேன் அது வெட்கப்படுறதுனால வாயை திறந்து இந்த விஷயத்தை சொல்லல அதனால அதை நீ வந்து மனசுல வச்சுக்க உங்க அப்பா நேரடியா சொல்லலையேன்னு அதை மனசுல வச்சுக்காதேன்னு சொன்ன அப்படி சொல்லிவிட்டு அதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல அதை
என்ன சொன்னாரா மேல யாவத்வம் நவனும் யாததா புராதத்மா அபிபரன் பிதா தாவன்னதே ராம ஸ்நாஸ்யதே போக்ஷதே திவா ராமா நீ இந்த க்ஷணமே நீ வந்து அயோத்தியை விட்டு தண்டகாரண்யத்துக்கு நீ கிளம்பணும் நீ அப்படி இந்த அயோத்தியை விட்டு போற வரைக்கும் உங்க அப்பா வந்து ஸ்நானம் பண்ண மாட்டார் ஆகாரம் பண்ண மாட்டார் அதனால நீ உடனே போயாகணும் அப்புறம்தான் உங்க அப்பா ஸ்நானம் பண்ணுவார் போஜனம் பண்ணுவார் சொன்னால இங்க திலக வியாக்கியானம் அப்படின்னா மயா தரித்ரா கவர்ணத்வேன ததா சபதைஹி பிரதிபந்தா இது பாவகார் அதாவது உங்க அப்பா தசரதர் ரெண்டு வரத்தை கொடுத்துருந்தார் அந்த வரத்தை கொடுத்ததுனால அவர் எனக்கு கடனாளியா இருந்தார் எனக்கு அவர் கடன் பட்டிருக்க நீ வந்து அந்த வரங்களை சீகரிச்சுட்டு அயோத்தியை நீ போனாதான் அவர் பட்ட கடன்ங்கிறது தீரும் அதனால அந்த கடன் தீர்ற வரைக்கும் அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடாது போஜனம் பண்ணக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட நிர்பந்தம் பண்ணியிருக்கேங்கிறதாக அவர் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் அந்த கை கையில் பேசினாங்க இதை கேட்டார் தசரத உடனே திக்கஷ்டமிதிஸ்ய ராஜா சோக பரிபூதா மூர்ச்சிதோ யமதத்தஸ்மின் பர்யங்கே ஹேமபூஷிதே ஐயோ என்ன கஷ்டம்னு தசரதர் கதைக்கு திரும்பவும் அந்த தசரதர் மூர்ச்சியாகி விழுந்தார் சொன்னார் அப்போ சுவாமி ராமன் வந்து அந்த கை கைகிட்ட பேச ஆரம்பிச்சாலும் எப்படி பேச ஆரம்பிச்சாருனா கசையே வாகதோவாதி வனங்கும் கிருதத்வரகா ஒரு குதிரை அந்த குதிரையை கசையினால் சாட்டையால் அடிச்சு என்ன பண்ணும் அது வந்து ஓட ஆரம்பிச்சு அந்த மாதிரி இவள் வாக்க கேட்டுட்டும் தண்டகாரண்யத்துக்கு உடனே நம்ம போடும்னு தீர்மானம் பண்ணா சவுக்கடிப்பட்ட குதிரை கிளம்புற மாதிரி தண்டகாரண்யத்துக்கு கிளம்பணும்னு சுவாமி ராமன் வந்து நினைச்சாடா இருந்தாலும் அது அவ்வளவு சுலபம் இல்லை இவர் வேணா அப்படி வனத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கலாம் ஆனா காட்டுக்கு போறதுக்கு முன்னால இவர் என்ன பண்ணணும்னா தன்னுடைய மாதாவா இருக்கிற கௌசல்யா கிட்ட போய் உத்தரவு வாங்கணும் அதுக்கப்புறம் இவருடைய தர்மபத்னியா இருக்கிற சீதா தேவி கிட்ட போய் உத்தரவு வாங்கணும் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியம் இல்லை அதனால அவ ரெண்டு பேர்த்தையும் உத்தரவு வாங்குற வரைக்கும் நான் அயோத்தியில் தான் இருக்க வேண்டியிருக்கும்னு அதுக்கு உத்தரவு கேட்கறதுக்காக அந்த கை கைகிட்ட சுவாமி ராமன் வந்து பேச ஆரம்பித்தார் சொன்னார் நாசமர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து புட்சகே வித்திமாம் கிவிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் இந்த ஸ்லோகத்துக்கு மூணு விதமான அர்த்தங்கள் பண்ணியிருக்கார் நாகம் அர்த்தபரோ தேவி வித்திமாம் ரிஷிவிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லப்படாதுனாக்க அம்மா கைகை எனக்கு காசு அவ்வளோ புரியலம்மா எனக்கு காசு வேணா இந்த வனத்தில் இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் எப்படி கேவலம் தர்மத்தையே நம்பி இருக்காளோ அந்த மாதிரி நானும் தர்மத்தை தான் ஆசிரியிருக்கேன் நான் தர்மத்தை தான் ஆசிரியிருக்கேன் காசில் வந்து நான் புரியா இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படாதுன்னு தர்மாபூதம் யாக்கியாருக்கும் சொல்லியிருக்கேன் அங்கே நான் அகம் அர்த்தவரகா நான் காசில் புரியா இல்லை காசில் கெட்டியா இல்லைன்னு இந்த பதத்துக்கு அர்த்தம் ஆனால் தர்மாபூதம் யாக்கியாரத்தை என்ன சொல்லியிருக்கேன்னா தர்ம விருத்த அர்த்த நிஷேத பரம்னு அர்த்தம் அதாவது நமக்கு வந்து பணம் இல்லாததான் பிரயோஜனமே இருக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஈடுபடுற பொழுது நமக்கு எது வேண்டி இருக்கு அர்த்தம் பணம்ங்கிறது நமக்கு தேவைப்படுறது ஆனால் அந்த பணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தர்ம பிரகாரம் சம்பாதிச்சுதான் தர்மத்துக்கு விருத்தமா சம்பாதிச்சதா இருக்கப்படாது அதனால இந்த மாதிரி என்ன சொன்னாலா நான் வந்து தர்மத்துக்கு விருத்தமா பணத்தை சம்பாதிக்கணும்னு நான் திரும்ப மாட்டேன்னா அதனால அப்பா எனக்கு உத்தரவு போட்டிருக்க காட்டுக்கு போற உத்தரவு போட்டிருக்க அந்த தர்மத்தை மீறி இந்த ராஜ்யத்தை வந்து அடையணும்னு ஆசைப்பட மாட்டேமா அதனால தர்மத்துக்கு விருத்தமா நான் அர்த்தத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டேன்னு சொன்ன அதனால அப்படி தர்மத்துக்கு விருத்தமா அர்த்தத்தை சம்பாதிக்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா அப்ப நான் அர்த்தத்தை சம்பாதிக்க மாட்டேன் வனத்தில் இருக்கிற அந்த ரிஷிகள்னா எப்படி தர்மத்தையே ஆசிரியிருக்காரோ அது மாதிரி தர்மம்னா பெருசுட்டு நான் தர்மத்தை தாமா ஆசிரியிருப்பேங்கிறதாக சொன்னாங்க அதனால இங்கே தர்மபுரம் வியாக்கியானத்தை என்ன சொன்னானாக்க பிரகதாரண்யக உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னா ஒருத்தன் பிரம்மச்சரியாசிரமத்தில் இருந்து குருகுலவாசம் பண்ணி வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணான் வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணி பிரம்மச்சரியாசிரமத்தில் படிப்பை வந்து முடிச்சுருக்கான் அப்படி வித்யாபியாசத்தை பண்ணி குருகுலவாசத்தை முடிச்சுன்னு சொன்னால் அவன் என்ன நினைக்கிறானா பிரகதாரண்ய உபநிஷத் சொல்லிட்டு ஜாயா மேஸ்யாத்
தகா பிரகாயேய அப்படி குருதலவாதத்தை முடிச்சோம்னா வேதாபியாசம் பண்ணி முடிச்சிடலாம் நினைச்சேன். எனக்கு ஒரு தர்மபத்னி இருந்தா தேவையில்லை, எனக்கு ஒரு மனைவி இருந்தா தேவையில்லை நினைச்சேன். அப்போ அது என்ன? அது காம். அது வந்து காம். எதுக்காக இந்த காமத்தை அடைஞ்சாங்க? அதுக்கு பின்னால ஜாயா வேஸ்யா ததா பிரகாயேய, எனக்கு ஒரு மனைவின்னு ஒத்தி கிடைச்சானாதான் அவள் மூலமாக நான் புத்திர பாக்கியத்தை அடைய முடியும். நான் எப்படி கஷ்டப்பட்டு வேதத்தை அத்தியனம் பண்ணேனோ அது மாதிரி எனக்கு ஒரு புத்திரங்கிறவன் இருந்தா தான் நான் வந்து அந்த வேதத்தை அவனுக்கு சொல்லித்தர முடியும். அதனால அந்த வேதத்தை சொல்லித்தரணுங்கிற அந்த தர்மத்தை உத்தேசிச்சு எனக்கு ஒரு பத்திரி வேணும்னு காமத்தை அவன் விரும்பின. அதனால காமத்தை விரும்புகிறவர்களும் அது மீது அடிப்படையா இருக்கு, தர்மம்ங்கிறது அடிப்படையா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி மனைவி வரும்னு விரும்பினான்னு பிரகதாரண்யம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றானா, அகமே வித்தம் அக கர்ம புரிஞ்சியா. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான், எனக்கு வந்து கொஞ்சம் ஐஸ்வர்யம் வேணும். எதுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு நினைச்சேன்னா அப்பதான் நான் சத்காரியங்கள் எல்லாம் பண்ண முடியும், நிறைய யாகங்களை பண்ண முடியும், ஹோமங்களை பண்ண முடியும், சத்காரியங்கள் எல்லாம் பண்ண முடியும். அதனால எனக்கு பணம் வேணும்னு நினைச்சேன். அதனால இதுல இருந்து என்ன தெரிஞ்சு விட்டோம்னா, ஒருத்தன் வந்து அர்த்தத்தையும் காமத்தையும் எதை உத்தேசிச்சு அடையணும், தர்மத்தை உத்தேசிச்சு அடையணும். அதனால மனுஸ்மிருதியையும் விஷ்ணு புராணத்தையும் என்ன சொல்லியிருக்காரா, பரிச்சதே அர்த்தகாபோ யௌஸ்யா பரிச்சதே அர்த்தகாபோ யௌஸ்யா தாம் தர்ம வஞ்சிதம். அதனால தர்மத்துக்கு விருத்தமா அர்த்தம் காலம் ரெண்டு இருந்ததுன்னா அதை வந்து ஒருத்தன் அபேட்சிக்க கூடாது. அர்த்தகாமங்களை எப்ப அவன் விரும்பலாம்னா அது தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கிறதா இருந்தாக்க அர்த்தகாமங்களை அவன் விரும்பலாம்னு சொல்லியிருக்க. அதனால இங்க சுவாமி சொன்னாள், அதனால அப்பா உத்தரவு போட்டார் நான் வந்து வனவாசத்துக்கு போகணும்னு. அதனால அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து இந்த ராஜ்யத்தை அடைய நான் விரும்ப மாட்டேன்மாங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை சொன்னாள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா வித்திமாம். வித்திமாங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை உடையவனாக என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா விதுஹி, நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவம்மா, நான் வந்து சர்வஜன்மா, இந்த பணம் வந்து எவ்வளவு அனர்த்தத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியும். ஆச்சாரியார் சொன்னவங்க அர்த்தம் அனர்த்தம் பாவயம். அதனால ஒருத்தர் தர்மத்துக்கு விருத்தமாக அர்த்தத்தை தனத்தை சம்பாதிச்சான்னா அதே மாதிரி தர்மத்துக்கு விருந்தமா அந்த பணத்தை செலவு பண்ணினான்னா அவருக்கு அனர்த்தம்ங்கிறது ஏற்படும் சொல்லிருக்க. அதனால அதெல்லாம் தெரிஞ்சவனா நான் இருக்கிறதுனால தர்மத்துக்கு விருந்தமாக நான் இந்த ராஜ்யங்கிற சம்பத்தை அடைய விரும்ப மாட்டேங்கிறதாக இன்னொரு மூணாவது அர்த்தம் என்னன்னா, ந அகம் அர்த்த பிரகாரி இந்த ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணும், ந அகம் அர்த்த பிரகாரங்கிறதுல அகம் அர்த்த பிரகாரம் ரெண்டு பதத்தையும் சேர்த்தோம்னா ந அகமர்த்த பரகான்னு உண்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, அம்மா எனக்கு வந்து அகங்கார மமகாரங்கள் கிடையாது, அதாவது எனக்கு ராஜ்யம் போனோம் பரதனுக்கு ராஜ்யம் கூடாது அப்படி இவர் நினைச்சாருன்னா என்ன ஆயிடும், அது அகங்காரம். எனக்கு ராஜ்யம் வேணும் பரதனுக்கு ராஜ்யம் வேண்டாம்னு நினைச்சாருன்னா அது அகங்கார மமகாரம் ஆயிடும். அதனால எனக்கு அந்த மாதிரி அகங்கார மமகாரங்கள் கிடையாதுமா, எனக்கு ராஜ்யம் இருந்தா என்ன, என் தம்பி பரதனுக்கு ராஜ்யம் இருந்தா என்னன்னு அப்படி நான் நினைக்கிறவம்மா. அதனால வித்திமாம் மாமுஷதிஹிங்கிறது என்ன அர்த்தம்னா, மாமுஷாணி பாஷணானி ஏஷாம் தே மாமுஷா, மாமுஷாகான சத்தியசந்தர்கள்னு அர்த்தம், அதாவது பொய்யே பேசாத சத்தியசந்தர்கள்னு அர்த்தம். அதனால நான் வந்து வாயால் மட்டும் சொல்லலமா, எனக்கு ராஜ்யம் இருந்தா என்ன பகவனுக்கு ராஜ்யம் இருந்தா என்னன்னு நான் வாயால் சொல்லல, நான் வந்து சத்தியசந்தன்மா, அதனால நான் சொல்றது சத்தியம்மா. அதனால ராஜ்யம் மனதனுக்கு போச்சுன்னா நான் சந்தோஷம்தான் படுவேன். அதனால அப்படிப்பட்ட சத்தியசந்தன்கிறதாக என்ன நீங்க நினைச்சுக்கோங்க போது இந்த ஸ்லோகத்துல மூணு அர்த்தங்கள் சொன்ன. அப்புறம் சொன்னா, அம்மா எத்தத்ர பவதக்கிஞ்சிது சத்தியம் கர்த்தும் பிரியம்மையா பிராணான் அபி பரிச்சத்திய சர்வதா கிருதமேவதது நக்ஷதோ தர்மச்சரணம் கிஞ்சிதஸ்தி மகத்தரம் யதா பிதரி சுஸ்ரூஷா தஸ்யவா வசனக்ரியா. சம்ஸ்கிருதத்தில் தத்ர பவான் அத்ர பவான்னு ரெண்டு சப்தங்கள், அதுக்கு என்ன அர்த்தம்னா பெரியவாளை குறிக்கிற சப்தங்கள். அத்ர பவான் தத்ர பவான்னா பெரியவாளை குறிக்கிற சப்தங்கள். அதனால இவங்க சொல்கிற, அம்மா எத்தத்ர பவதக்கிஞ்சிது சத்தியம் கர்த்தும் பிரியம்மையா பிராணான் அபி பரிச்சேஜ்ய சர்வதா கிருபமேவதது
नश्यतो धर्मचरणं किञ्चिदस्ति महत्तरं यथा पितरि शुश्रूषा तस्य वा वचनक्रिया अप्पा வந்து எவ்வளவு பெரியவர் நம்ம அப்பா அதனால அப்படிப்பட்ட அப்பாவுடைய வாக்கியத்தை காப்பாத்திய ஆகணும்னா அதுதான் பெரிய தர்மம் அதை வந்து நான் வந்து மீற முடியாது அதனால அப்பாவுடைய வாக்கியத்தை வந்து நான் எப்படி பரிபாலனம் பண்ணியே ஆகணும்னா அதை விட உசந்ததாக ஒரு தர்மங்கிறது கிடையாதுமாங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் அப்புறம் சொன்னார் அது மட்டும் இல்லாம அப்பா வாக்கியத்தை பரிபாலனம் பண்றதுங்கிறது இருக்கட்டும் நீங்க வேற சொல்லிருக்கல அப்பா இப்படிப்பட்ட விஷயத்தை சொன்னாலும் நீங்க உங்க வாக்கால வேற சொல்லிருக்கல அதனால அப்பா வாக்கு எவ்வளவு கௌரவமோ அதே மாதிரி உங்க வாக்குக்கும் கௌரவம் இருக்குமான்னு சொல்லிட்டு அனுப்போத்தியாவசனாதகம் வலிய வசியாதிபிதனே வருஷாணிக சதுர்தச அதனால உங்க வாக்குக்கு கட்டுப்பட்டும் நான் வந்து அது மாதிரி அந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கணுமா அதனால உங்கள் வாக்குக்கும் நான் கௌரவத்தை கொடுக்கணுமா ஆனால் எனக்கு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கு உங்க வாக்குக்கும் நான் கட்டுப்படுறவங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலையம்மா நன்மோ நம்மை கை கேயி கிஞ்சி தாசம் சதே குணான் என் ராஜானம் அபோதஸ்வம் மமேஸ்வர தராசதி அதனால நீங்க உத்தரவு போட்டா இந்த ராவன் கேட்பாங்கிற விஷயத்தையே நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கேன்மா எங்கிட்ட ஒரு தோஷ புத்தியை நீங்க பார்த்துட்டே ராவன் இது மாதிரி ஒரு தோஷம் இருக்கும்னு நீங்க கல்பனை பண்ணிருக்கே அந்த மாதிரி தோஷம் எங்கிட்ட இல்லைம்மா நீங்க சொன்னா கூட நான் கேட்பேன் அதை எங்கேயே அதை தெரிஞ்சுக்கலங்கிறதாக அடுத்தது சொன்ன அப்புறம் சொன்னார் யாவன் மாதரமா பிரச்சே சீதாம் சாண்மயாம் தகோ தீப கவிஷ்யாமி தண்டகானாம் மகத்வனம் அம்மா நான் வந்து உடனே தண்டகாரியனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இருந்தாலும் எங்கள் அம்மா கௌசல்யா அவளை சுலபமாக ஒத்துக்க மாட்டேன் எங்கள் அம்மா கௌசல்யை வந்து நான் சமாதானப்படுத்தணும் என் தர்மபத்னி சீதையை வந்து சமாதானப்படுத்தணும் அதனால் அவள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற வரைக்கும் இந்த அயோத்தியில் இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா அப்படி பிரார்த்தனை பண்ணிச்சுன்னா பரதக பாலகே திராஜ்யம் சுசூஷே சத்துர்யதா ததா பவத்யா கர்த்தவ்யம் சகிதர்ம சனாதனக அம்மா நான் வனவாசம் போனேங்கிறது உறுதி ஆயிடுச்சு நான் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பாவை ஜாக்கிரதையாக பார்க்கணும் அப்பாவுக்கு வேணுங்கிற சுசூஷையெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அதே மாதிரி பரதன் வந்து ராஜாவா போகிறான் அந்த ராஜாவா பரதனும் அப்பாவுக்கு வேணுங்கிற சுசூஷையெல்லாம் அவன் பண்ணணுமா அதுதான்மா தர்மம்னு கடைசியாக ராமன் சொன்னார் சொல்லிவிட்டு என்ன பண்ணாரா அந்த தசரதர் கைகேயி அவ ரெண்டு பேரையும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணார் தசரதர் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இருக்கட்டும் கைகேயே வந்து பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாங்கனாக்க அங்கே வியாக்கியானம் பண்ணுவதுல சிஷ்டாச்சாரா அப்பாவுக்கு எவ்வளவு கௌரவம் கொடுக்கணுமோ அதே மாதிரி தாயாருக்கும் கௌரவம் கொடுக்கணும்னு அதனால அது சிஷ்டாச்சாரம் அதனால அப்படி ரெண்டு பேரையும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணா திலகம் வியாக்கியானம் என்னன்னாக்க ஸ்வயா மதிஷ்டம் சம்யகாதரித்த முத்தி கைகையின் பிரதட்சிணம் அதாவது ராவண சம்ஹாரம்ங்கிறது இப்படி வரம் கேட்டால் தான் நடக்கும் அதனால அம்மா நான் ராவண சம்ஹாரம் பண்ணதில் நான் குறியா இருக்கேன் அதனால என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த வரத்தை கேட்டேன்னு கைகைக்கு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணாள்னு மறை பொருளாக ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத இது பண்ண அதுக்கப்புறம் இப்படி ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணி பண்ணிவிட்டு அந்த கைகையினுடைய கிரகத்திலேருந்து வெளியில ராமன் வந்த வந்தாக்க அங்க சொர்ணமயமான பல குடங்கள் இருந்தது அந்த சொர்ணமயமான குடங்கள்ல புண்ணிய நதிகளுடைய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அந்த குடங்கள்ல இருந்து 100 குடத்துல சொர்ணமயமான கடங்கள்ல இருந்தது ராமன் என்ன பண்ணார் வெளியில வந்தவ அந்த 100 தீர்த்த கடங்களையும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணான் ஆவிஹேஜனிகம் பாண்டம் சக்கரே ராம பிரதட்சிணம் எதுக்காக இந்த தீர்த்த கடங்களை பிரதட்சிணம் பண்ணி ராமன் நமஸ்காரம் பண்ணார்னாக்க சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகாசக சொன்னார் பாதுகாசக ஸ்லோகம் பாகின பாதுகேயஸ்யாஹ விதாஸ்யன் அபிஷேகனம் அபிஷேகனிகம் பாண்டம் சக்கரே ராம பிரதட்சிணம் எதுக்காக ராமன் வந்து இந்த தீர்த்த கடங்களை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணார்னா அவருக்கு தெரியுமா இந்த தீர்த்தங்கள்னால எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்காம போயிட்டு பரதனுக்கும் இந்த தீர்த்தங்கள்னால பட்டாபிஷேகம் நடக்க போறதில்லை பின்னால பரதன் என்ன பண்ண போறான்னா
அங்க சித்திரகூடத்துக்கு வந்து எங்க சேர்ந்து அந்த பாதுகைகளை வாங்கிட்டு போறான். அந்த பாதுகைகளை வாங்கிட்டு வந்து நந்தி கிராமத்தை வச்சு அந்த என்னோட மணி பாதுகைகளுக்கு தான் இந்த தீர்த்தங்கள்னால பட்டாபிஷேகத்தை நினைக்க போறது. அதனால அப்படி என்னுடைய உத்தவமான மணி பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற அந்த புண்ணிய தீர்த்தங்கள்னு நினைச்சு அதுக்கு ராவன் வந்து பிரச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணாருன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகாசகர் சொன்னாங்க. உடனே அந்த அரண்மனையை விட்டு இந்த தீர்த்த கடகளை நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி ராமன் வெளியில வந்தார். அப்போ ராமன் மட்டும்தான் கைகேயியும் தசரதையும் பார்க்கறதுக்கு போனார். கூட வந்த லட்சுமணன் இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு வெளியிலேயே நின்று இருக்க. அப்போ அந்த ராமன் வெளியில வந்தோடன அந்த லட்சுமணனை பார்த்தார். அவர் எப்படி இருந்தார்னா, தம்பாஷ்ப பரிபூர்ணாட்சா கிருஷ்ணபோஜகாமஹா லட்சுமண பரமகுந்தா சுமித்ரானந்தவர்தனஹா. சுமித்ரைக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துறவர் இந்த லட்சுமணன். தன்னுடைய அம்மாவா இருக்கிற சுமித்ரைக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துற அந்த லட்சுமணன் இப்ப எப்படி இருந்தார்னா, கண்கள்ல தாரதாரையாக சோக பாஷ்பம் ஏற்படுது. அப்படி கதறி அழுதுன்னு இருக்கார். அதே கோபம் வேற. இப்படி கைகை ஒரு வரத்தை வாங்கி இந்த பட்டாபிஷேகத்துக்கு உத்தியத்தை பண்ணிட்டாலேயும் கோபம். அப்படி கோபத்தோட கண்கள்ல கண்ணீர் வந்த அந்த லட்சுமண சுவாமி அங்க இருக்கார். அப்போ அந்த லட்சுமணனோட சேர்ந்து ராமன் வர, அப்போ நவரம் கல்புகாமஸ்யேதஸ்யவசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யேவ லக்ஷ்யதே சித்தவித்ரியா. நியாயமா இன்னைக்கு அந்த பூச நட்சத்திரத்தை இன்னைக்கு இவர் ராஜா ராமனா ஆயிருக்கணும். ஆனா இப்ப ராஜ்யம் வந்து பரிவெடுத்து இவர் சேர்ந்து, ஆனாலும் கொஞ்சம் கூட கவலைங்கிறது இல்லையா. அதை வந்து வால்மீகி வந்து வர்ணிச்ச, நவனம் கல்புகாமஸ்ய வனத்துக்கு போப்புறார். இவர் எதை வந்து போறார், ஜெகதஸ்தவசுந்தராம் வசுந்தராம் ஜெகதராம். வசுந்தரான்னு யாருக்கு பேருனா, பூமிக்கு பேர். பூமிக்கு வந்து வசுந்தரான். அதனால பூமியை விட்டுட்டு போகிறார், ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போகிறாருன்னு ஒரு அர்த்தம். அப்படி போற பொழுது சர்வ லோகாதிகசியேவ லட்சியதே சித்தவித்ரியா. வேற யாராவது ஒருத்தனா இருந்தாங்கனாக்க முகமெல்லாம் அப்படியே வாடி போயிருக்கணும். முகத்துல வந்து ஒரு விகாரம் ஏற்பட்டிருக்கும். ஆனா சுவாமிக்கு வந்து முகம் வந்து விகாரம் ஆகலை. ஏன் அப்படின்னா, சர்வ லோகாதிகசியேவ சர்வலோகாதிகான ஜீவன் முக்தன்னு இருக்கும். இந்த உலகத்துல சில பேர் ஜீவன் முக்தாடா இருக்கணும். அவளுக்கு சுகம் துக்கம் எதுவுமே கிடையாது. அதனால ஜீவன் முக்தன் மாதிரி சுவாமி ராமன் இருந்ததுனால அவருடைய முகத்துல விகாரங்கிறது ஏற்படல, எந்த விதமான மாற்றமும் ஏற்படலன்னு சொன்னார். இங்க காட்டுக்கு போற பூமியை வந்து தியாகம் பண்ணாங்க. ஜெகதஸ்ட வசுந்தராம் சொன்னாலும் அந்த ஜெகதஸ்ட வசுந்தராங்கிற பதத்துக்கு மூணு அர்த்தங்கள் பண்ணினார். வசும் தராம் ஜெகததாம். வசுங்கிறது என்னன்னாக்க சம்பத்து, ஐஸ்வர்யம். அதை விட்டு போகல, ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு போற. தராம் ராஜ்யத்தையும் விட்டுட்டு போறாருன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வசும் தனாதிபவஸ்திதம் தசரதம் தராம் ஜெகததாம். அஷ்டவசுக்கள்னு பேர். அஷ்டவசுக்கள்னு சில பேர் இருக்கு. அவள்கிட்ட நிறைய தனம் உண்டு. அதனால இந்த இவருடைய அப்பாவா இருக்கிற தசரதர் யார் மாதிரினா, அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் மாதிரி. அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் மாதிரி நிறைய சம்பத்தோட இருக்கிற தசரதரையும் விட்டுட்டு போகிறார், ராஜ்யத்தையும் விட்டுட்டு போறார் காட்டு அப்படின்னு இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வசும் உத்திசிய தராம் சகதரம். ராவணன் சம்ஹாரம் பண்ணினோடனே தேவதைகள் வந்து குபேரனோட தேவதைகள் வந்து இவருக்கு இடம் கொடுக்குறாங்க. ராவணன் சம்ஹாரம் பண்ணினோடனே ராவணன்ட்ட புஷ்பக விமானம் வந்தது. குபேரனுடைய புஷ்பக விமானத்தை ராவணன் வந்து அபகரிச்சு வச்சிருந்தான். அதனால ராவணனை சம்ஹாரம் பண்ணினோடனே அந்த குபேரன் தேர்ந்த அந்த புஷ்பக விமானத்தை யார் எடுத்துட்டார், சுவாமி ராமன் வாங்கிட்டு லங்கையிலேருந்து திரும்ப அயோத்திக்கு எதிர வந்த அந்த புஷ்பக விமானத்தை தான் வந்த. அதனால வசூங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா புஷ்பக விமானம். அதனால ராவணனை சம்ஹாரம் பண்ணி அந்த புஷ்பக விமானத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு அந்த தண்டகாரியத்துக்கு ராவன் போறாருன்னு மூணு அர்த்தங்கள் அந்த பதத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால நவனும் கற்புகாமஸ்ய ஜெயதஸ்ட வசுந்தராம் சர்வ லோகாதிகசிய லட்சியதே சித்தவித்ரியா. இதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்காமஸ்யேன்னு இந்த ஸ்லோகம். அந்த ந வனங்கிற அந்த ரெண்டு பதத்தையும் சேர்த்தோம்னா என்ன ஆயிடும், நவனம் கற்புகாமஸ்யேன்னு. இந்த நவனங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். நவனம்ங்கிற பதத்துக்கு ஸ்தோத்திரம்னு. எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்னா, நவனம்
ரிஷிபிகி தேவைகி கிரியமானம் ஸ்தோத்திரம். அதாவது இவர் எதுக்காக தண்டகாரண்யம் இருக்க போறார்? ராவணனை சம்ஹாரம் பண்ண போற. அதே மாதிரி தண்டகாரண்யத்தில் இருக்கிற ஹரன் பூஷணன் முதலான ராட்சசர்களை வதம் பண்ண போற. அதனால ராட்சசர்களையும் ராவணனையும் வதம் பண்ற காரணத்தினால தேவதைகள் ரிஷிகள் எல்லாரும் இவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ண போறாங்க. அதனால தேவதைகள் ரிஷிகள்லாம் பண்ற அந்த ஸ்தோத்திரத்தை காதால கேட்கறதுக்காக இந்த ராஜ்யத்தையும் சம்பத்தையும் விட்டுட்டு அவர் தண்டகாரண்யத்துக்கு போறாருங்கிறதாக இன்னொரு அர்த்தம் சொல்லிட்டார். அதனால அப்படி வந்து இந்த ராமன் போறாரு. அப்ப லவணம் கற்றுகாமஸ்ய ஜெயதஷ்ட வசுந்தரம். அதனால அப்படி தேவதைகள் ரிஷிகள்லாம் பண்ற ஸ்தோத்திரத்தை காதால கேட்கணும்னு நினைச்சு அந்த தண்டகாரண்யத்துக்கு அவர் போனாருங்கோ. அதனால அப்பருடைய முகபாவம் எப்படி இருந்ததுன்னா ஜீவன் முக்தன் மாதிரி அவருடைய முகம் வந்து ஜீவன் முக்தருடைய முகத்துல எந்த விதமான விகாரமும் ஏற்படாது, மாறுபாடும் ஏற்படாது. அதனால ஜீவன் முக்தனுடைய முகம் மாதிரி இந்த சுவாமி ராமனுடைய முகம் இருந்ததுங்கிறதாக சொன்னேன். உடனே அந்த லட்சுமண சுவாமியோட அந்த அரண்மனைக்கு வெளியில வந்தார். இப்பதான் அரண்மனைக்கு வெளியில ராமன் வந்தார். அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து? இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிடுத்தோம். ஏன்னா உள்ள போன ராமன் சீக்கிரமா வெளியில வரலன்னு இந்த விஷயம் அயோத்தி முழுக்க பரவிடுத்தோ. எல்லா ஜனங்களும் அந்த அரண்மனைக்கு வாசல்ல துக்கத்தோட ஜனங்கள் நிற்கிறாளா. அப்ப ராமன் லட்சுமணனோட அந்த அரண்மனைக்கு வெளியில வந்தார். வந்தபோது அந்த ராமன் எப்படி இருந்தார்? தாரையன் மனசா துக்கம் கைகேயி. ராமா உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு ராமன் துக்கப்படல, ஜீவன் முக்தன் மாதிரி இருந்துட்ட. இங்க வெளியில வந்தோடனே அரண்மனைக்கு வெளியில வந்தோடனே ராமனுக்கு ஒரே துக்கம். ஏன் துக்கம்? அந்த ஓஞ்சராஜர் வியாக்கியானம் பண்ண சொன்னார், பர துக்க அசகிஷ்ணுத்வாதம். நம்ம ஊர் ஜனங்கள் வந்து என்ன நினைச்சு இவளை கவலைப்படுறாளே, இவ்வளவு துக்கப்படுறாளேன்னு நினைக்கிற பொழுதோ தன்னுடைய தேசத்து ஜனங்களுடைய துக்கத்தை தன்னால மனசுல தாங்கிக்க முடியல. அதனால அப்ப துக்கம்ங்கிறது வந்ததுன்னா அப்போ அந்த அரண்மனை வாசல்ல இந்த துக்கமா இருக்கிற ஜனங்களை பார்த்த இந்த லக்ஷ்மணனும் ராமனும் எதுல வந்தா? ரத்தத்துலனா ஏறிட்டு வந்தா வரபோது. அதனால இப்போ அந்த ரத்தம் அப்படியே இருக்கு, வாசல்ல இருக்கு. ராமன் என்ன பண்ணார்னா, பிரதிஷித்ய சுபம் சத்ரம் யதனேதஸ்வலங்கிருதே விஜய் விசர்ஜயித்வா ஸ்வஜனம் ரதம் பௌராம் ஸ்ததாஜனான். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தா? ராமன் அந்த ரத்தத்துல ஏறிப்பார்னு நினைச்சான். ராமன் ரத்தத்தில் நான் ஏறமாட்டேன்ட்டேன், வாடாலக்கூடா நம்ம நடந்தே போனா. இல்லை எனக்கு ராஜாவுக்கு வழிங்கிற அந்த ராஜோபசாரம் எனக்கு வானேன்டா, ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பிரதே ஆயிட்டேன்டா, ராஜா நான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜோபசாரம்லாம் எனக்கு வானான்னு சொல்லிட்டு வரும்போது வந்து அந்த ரத்தத்தில் ஏறிக்கல. லக்ஷ்மணன் கொண்டு வந்த அந்த வெண்கொற்ற குடை வம்சாவரம் அதெல்லாம் அப்படியே ரத்தத்திலேயே இருக்கட்டோம்னா. அவரை தொடர்ந்து ஜனங்கள்லாம் வந்தார். ராஜாவை தொடர்ந்துதான் ஜனங்கள்லாம் வருவா, பரிவாரங்கள்லாம் வருவா, நான் வந்து சாதாரண பிரஜையாகிட்டே நீங்களாம் வரவானான்னு சொல்லிட்டான். விசர்ஜயித்வா ஸ்வஜனம் ரதம் பௌரான் ஸ்தகாஜனான். ஒத்து வரவானான்ட்டு சுவாமி லக்ஷ்மணனோட மட்டும் அந்த ராமன் கிளம்பி கௌசல்யையுடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்தார் ராமன். கௌசல்யேட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு கௌசல்யனுடைய கிரகத்துக்கு வந்தார் ராமன். ராமன் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கௌசல்யா கதா தேவி ராத்திரி ஸ்தித்வா சமாஹிதா பிரபாதே பகரோதூஜாம் விஷ்ணோ புத்திரஹிதைஷினீ. இந்த கௌசல்யக்கு முதல் நாள் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்ங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கௌசல்ய வந்து பகவத் தியானத்திலேயே ஈடுபட்டுருக்கா, பகவானையே வந்து ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா இந்த கௌசல்யம். அதனால இந்த புஷ்ய நட்சத்திரத்தை தான் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறதா தசரத தீர்மானம் பண்ணியிருந்தார். அதனால அந்த புஷ்ய நட்சத்திரம் வந்த அந்த சுபதினத்தன்னைக்கு கௌசல்ய வந்து பகவானை வந்து ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ராமன் வர அந்த கௌசல்யை சுத்தி வர பூஜா திரவியங்கள் இருக்கு, ததி தயிர் இருக்கு, மது தேன் இருக்கு, யுத்தம் இருக்கு, நெய் இருக்கு, இன்னும் விதமான எல்லா விதமான மங்கள வஸ்துக்களும் அந்த கௌசல்யை சுற்றி இருக்கு. பகவானை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கௌசல்ய வீட்டில் பல வேத வித்துக்களாக இருக்கிற பிராமணர்கள் இருக்கா. அவளை வச்சு அக்னிதா மந்திரவத்கிருதமங்களா. அப்போ கௌசல்யம் என்ன பண்ணிட்டு இருந்தானா, ஏதோ பகவானுக்கு க்ஷேமம் ஏற்படணும், ராமனுக்கு க்ஷேமம் ஏற்படணும்னு ஏதோ ஒரு கோபத்தை பண்ணிட்டு இருந்தாள். அக்னி ஜுகோதஸ்மததா மந்திரவர் உத்தமங்களா. அவள் வந்து ஒரு கோபத்தை பண்ணிட்டு இருந்தாள். இங்க என்ன சந்தேகம் வரும்னா, கௌசல்யே வந்து கோபம் பண்ணலாமா?
ஸ்திரீகளுக்கு வேதாதிகாரம் கிடையாது. வேதாதிகாரம்ங்கிறது ஸ்திரீகளுக்கு கிடையாது. அதனால கௌசல்யா எப்படி ஹோமம் பண்ணினாள்னு இங்கே வால்மீகி சொன்னார்னாக்க அதுக்கு சத்யதீர்த்தர்கிற ஒரு பெரியவர் அவ வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, வேத வித்துக்களாக இருக்கிற பிராமணாவை வச்சு ராமனுடைய க்ஷேமத்தை உத்தேசித்து ஏதோ ஹோமம் பண்ண சொன்னாள்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கௌசல்யே ஹோமம் பண்ணினாள்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி கௌசல்யே ஹோமம் பண்ணாள்னாக்க, இந்த தசரத சக்கரவர்த்தி இருக்கார் ஒன்றியம், அவர் வந்து வைவஸ்வத மனுவினுடைய அவதாரம். தசரத சக்கரவர்த்தி வைவஸ்வத மனுவினுடைய அவதாரம். அதனால அவருடைய தர்மபத்னியா கௌசல்யா இருந்ததுனால கௌசல்யா வந்து உத்தமஸ்திரீ, உத்தமஸ்திரீகளா இருக்கிறவா அக்னியில ஹோமம் பண்ணதாவது சாஸ்திரம் இருக்கான். ஆகவே உத்தமஸ்திரீயா இருந்த அந்த கௌசல்யை தானே ஹோமம் பண்ணினாள் வச்சிருந்தாலும் அது பெசதி இல்லைன்னு சத்யதீர்த்தர் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சுவாமி ராமன் வந்து கௌசல்யுடைய கிரகத்துக்குள்ள நுழைஞ்சார். நுழைஞ்ச கௌரவாட்சதானதா தன்னுடைய அம்மாவா இருக்கிற கௌசல்யைய சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் ராமன். அப்போ அந்த கௌசல்ய சொன்ன, போஜனே நன்மந்திரிதா, ராமா நேற்றுக்கு வந்து நீ வந்து உபவாசமா இருந்திருக்க, ஏன்னா என்னைக்கு வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறானோ அதுக்கு முதல் நாள் வந்து உபவாசமா இருக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால ராமா நேற்றுக்கு நீ உபவாசமா இருந்திருக்க, அதனால இப்ப ஆகாரத்தை பண்ணிக்கோன்னு சொன்னாள். மாத்திருக்கு வாத்சல்யம், தாயாருக்கு குழந்த மேல அவளை வாத்சல்யம், அதனால நீ வந்து ஆகாரத்தை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உன் ஆசனத்தை கொண்டு வந்து போட்டாள். இந்த ஆசனத்துல ஏதோ பகவானுக்கு க்ஷேமம் ஏற்படணும், ராமனுக்கு க்ஷேமம் ஏற்படணும்னு ஏதோ ஒரு கோபத்தை பண்ணிட்டு இருந்தாள். அக்னி யுகோதஸ்மததா மந்திரவர் உபவங்கரா, அவள் வந்து ஒரு கோபத்தை பண்ணிட்டு இருந்தாள். இங்க என்ன சந்தேகம் வரும்னா, கௌசல்யே வந்து கோபம் பண்ணலாமா? ஸ்திரீகளுக்கு வேதாதிகாரம் கிடையாது. வேதாதிகாரம் ஸ்திரீகளுக்கு கிடையாது. அதனால கௌசல்யா எப்படி ஹோமம் பண்ணினாள்னு இங்கே வால்மீகி சொன்னார்னாக்க அதுக்கு சத்யதீர்த்தர்கிற ஒரு பெரியவர் அவ வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, வேத வித்துக்களாக இருக்கிற பிராமணாவை வச்சு ராமனுடைய க்ஷேமத்தை உத்தேசித்து ஏதோ ஹோமம் பண்ண சொன்னாள்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கௌசல்யே ஹோமம் பண்ணினாள்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி கௌசல்யே ஹோமம் பண்ணாள்னாக்க, இந்த தசரத சக்கரவர்த்தி இருக்கார் ஒன்றியம், அவர் வந்து வைவஸ்வத மனுவினுடைய அவதாரம். தசரத சக்கரவர்த்தி வைவஸ்வத மனுவினுடைய அவதாரம். அதனால அவருடைய தர்மபத்னியா கௌசல்யா இருந்ததுனால கௌசல்யா வந்து உத்தமஸ்திரீ, உத்தமஸ்திரீகளா இருக்கிறவா அக்னியில ஹோமம் பண்ணதாவது சாஸ்திரம் இருக்கும். ஆகவே உத்தமஸ்திரீயா இருந்த அந்த கௌசல்யை தானே ஹோமம் பண்ணினாள் வச்சிருந்தாலும் அது பெசதி இல்லைன்னு சத்யதீர்த்தர் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சுவாமி ராமன் வந்து கௌசல்யுடைய கிரகத்துக்குள்ள நுழைஞ்சார். நுழைஞ்ச கௌரவாட்சதான தன்னுடைய அம்மாவா இருக்கிற கௌசல்யைய சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் ராமன். அப்போ அந்த கௌசல்யா சொன்ன, போஜனே நன்மந்திரிதா, ராமா நேற்றுக்கு வந்து நீ வந்து உபவாசமா இருந்திருக்க, ஏன்னா என்னைக்கு வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறானோ அதுக்கு முதல் நாள் வந்து உபவாசமா இருக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால ராமா நேற்றுக்கு நீ உபவாசமா இருந்திருக்க, அதனால இப்ப ஆகாரத்தை பண்ணிக்கோன்னு சொன்னாள். மாத்திருக்கு வாத்சல்யம், தாயாருக்கு குழந்த மேல அவளை வாத்சல்யம், அதனால நீ வந்து ஆகாரத்தை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உன் ஆசனத்தை கொண்டு வந்து போட்டாள். இந்த ஆசனத்துல ராமானி உட்கார்ந்து போனாள். அப்ப சுவாமி ராமன் சொன்னாள், அம்மா துஷ்டராசன யோகியோகி காலோயம் நாம் உபஸ்திதா, அம்மா இந்த ஆசனத்தில் உட்கார்ற அந்த யோகியதை எனக்கு இல்லைம்மா, நான் எந்த ஆசனத்தில் தெரியுமா உட்காரணும், விஷ்டராசனத்தில் வந்து உட்காரணும்மாண்ணா. இந்த விஷ்டராசனங்கிறது என்னக்க அது வியாக்கியானம் பண்ணியிருக்கான், பஞ்சாசத்கர்பவே பிரம்மா ததர்தேன து விஷ்டரா. கர்ப்ப எப்பயும் அந்த கர்ப்பையில 50 தர்ப்பங்களை வந்து பூமியில அடுக்கி வச்சோம்னா அந்த ஆசனத்துக்கு பேரு பிரம்மாசனம்னு பேர். 50 கர்ப்பங்கள்னால ஆன ஆசனத்துக்கு பிரம்மாசனம்னு பேர். அதுல பாதி எவ்வளவு, 25 தர்ப்பங்கள். 25 தர்ப்பங்கள்னால ஆன ஆசனத்துக்கு பேரு விஷ்டராசனம்னு பேர். அதனால அந்த 25 தர்ப்பங்கள்னால ஆன அந்த விஷ்டராசனத்துல உட்கார்ந்து இருக்கிற யோகியதான்னா எனக்கு இருக்கு. எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி என்னை வந்து வனவாசத்துக்கு அனுப்பிச்சிருக்காருமாங்கிற அந்த விஷயத்தை கௌசல்ய கிட்ட சொன்னார். அப்போ கௌசல்யா ரொம்ப கலங்கி போயிட்டாளாம். அந்த கௌசல்யா சொன்னா,
यदि पुत्र न जायेत मम शोकाय राघव न स्म दुःखम् अहो भूयः पश्येयम् अहम प्रजाः एक एव हि वन्द्यायाः शोको भवति मानसः अप्रजास्मि इति संतापः न क्षण्य पुत्र विद्यते रावण பார்த்தா ராமா எனக்கு ரொம்ப நாளா புத்திரபாக்கியமே இல்லாம இருந்தது நான் வந்து மலடியா இருந்தேன் அப்படியே நான் இருந்திருந்தேன்னா கூட தேவதை ராமா என்ன ஒருவள் வந்து மலடியா இருந்தாள்னா புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தாள்னா அவளுக்கு குழந்தை நமக்கு இல்லையே புத்திரன் இல்லையேங்கிற அந்த ஒரே ஒரு சோகம்தான் அவளுக்கு இருக்கும் ஆனா இந்த புத்திரனை அடைஞ்சவாளுக்கு பலவிதமான சொக்கங்கள் இருக்கு அந்த குழந்தை நல்லபடியா வளர்ந்து வரணும் அவன் நல்லா க்ஷேமமா இருக்கணும்னு ஒவ்வொரு க்ஷணமும் அவனுடைய க்ஷேமத்திலேயே அக்கறையோடு இருக்க வேண்டியிருக்கு அதனால அது ஏதாவது ஒன்று பிரச்சனையா இருந்தாக்க அப்ப துக்கங்கிறது வந்துடுறது அதனால எனக்கு வந்து இந்த சமயத்துல இந்த விஷயத்த கேட்ட உடனே உன்னை பெக்காமையே இருந்திருந்தா தேவையில்லைங்கிற மாதிரி அந்த எண்ணம் எனக்கு ஏற்படுறது ராமாங்கிறதாக சொன்னாலும் அதனால இப்படி ராவன் வனவாசத்துக்கு போறதுங்கிறதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுட்டார் தசரதன் தன்னுடைய பத்தாதான் காரணம்ங்கிறத கௌசல்யா தெரிஞ்சுட்டாடும் அதனால ஸ்ரீகருடைய சுபாவம் என்னன்னா யார் மேலேயாவது கொஞ்சம் கோபம் வந்ததுன்னா அப்ப கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவார் அதனால இப்ப தசரத சக்கரவர்த்தி மேல கொஞ்சம் தோஷத்தை சொல்லி இந்த கௌசல்யை கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுறாங்க ஏன்னா தன் புத்திரன் ராமன் மேல இருக்கிற பிரியத்தினால கொஞ்சம் மிகைப்படுத்தி இந்த கௌசல்யை வந்து ராமன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அந்த கௌசல்யை சொன்னா நடுஷ்டபூர்வம் கல்யாணம் சுகம் வா பதி பௌருஷே அபி புத்திரே து பஸ்யேயம் இது ராமஸ்திதம் மயா ராமா உங்க அப்பா தசரதருக்கு எப்பவுமே கைகை நடம் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அவளைத்தான் நன்னா நடக்குவ அதனால நடுஷ்டபூர்வம் கல்யாணம் நான் என்ன நல்லதை கண்டிருக்கேன் ஒண்ணுமே நான் நல்லதை காணல நடுஷ்டபூர்வம் கல்யாணம் சுகம்கா பதி பௌருஷே சில பேர் சொல்ல நான் வந்து என்ன பௌஷா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாலே அதான் சொல்றேன் நான் என்ன நல்லதை கண்டேன் நான் என்ன பௌஷா இருந்துட்டேன் அதனால தசரதர் வந்து அந்த கைகையிட்ட தான் ரொம்ப பிரியமா இருந்தார் ராமா அதனால நான் எதிரியமா நினைச்சேன் நீ வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராஜா ராமனாக நீ ராஜா வாயிட்டேனக்க அப்ப எனக்கு எல்லா நல்லதும் ஏற்படும் அப்ப நான் வந்து க்ஷேமமா இருக்கலாம்னு நினைச்சேன் அந்த என்னோட ஆசையோட நிறைவேறாமல் போயிடுச்சு முதல் ஸ்லோகத்தை சொன்ன அப்புறம் சொன்னா ராமனை பார்த்து கௌசல்ய சா பகூன்ய மனோஜானி வாக்கியாதி ஹிருதயச்சிதாம் அகம் ஸ்ரோஷ்யே சபத்னீனாம் அவராணாம் வராசதி ராமா உங்க அப்பாவுக்கு நான் தான் வந்து மூத்த பத்னி நான் மூத்த பத்னியா இருந்தாலும் என்ன அவருடைய இளைய பத்னிகள் எல்லாரும் என்ன கேவலமா தான் நடத்துறா எல்லாரும் என்ன கேவலமா தான் பேசுறா அதுவும் இப்ப நீ வந்து வனவாசம் அவ எல்லாரும் என்ன வந்து இன்னும் கேளனமா தான் இந்த பத்திரிகள்லாம் பேச போறான்னு என்னென்ன பேசுவார்னாக்க வாட்சியாதி ஹிருதயச்சிதாம் என்னுடைய ஹிருதயமே வெடிக்கும்படியான வார்த்தைகளை அவ எல்லாரும் பேச போறான் என்னென்னாக்க ஏற்கனவே இந்த கௌசல்யை கண்டா தசரதருக்கு பிடிக்காது அவள் தசரதருக்கு கை கையினா தான் ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லுவான் அது மட்டும் இல்லை இந்த கௌசல்யக்கு ஒரே ஒரு ராமன் மொத்தம் தான் ஒரே ஒரு புள்ள அது மட்டும் இல்ல அந்த ஒரே புள்ள வந்து இப்ப காட்டுக்கும் கோபுறது அதனால இந்த கௌசல்யக்கு இன்னும் இந்த அயோத்தியில என்ன வேறன்னு இந்த தசரதனுடைய மித்த இளைய பத்திரிகள்லாம் அப்படி பேசுவார் அதை கேட்கிற பொழுது என்னுடைய ஹிருதயமே வெடிச்சிடும் ராமாங்கிறதாக அப்படி சொன்னாள் அதுக்கப்புறம் நேர சொன்னாள் அத்தியந்தம் நிகிதாஸ்மி பக்து நித்யம் அசம்மதா கைகேயா பரிவாரே சமாவாக்கியதாவர உங்க அப்பாவுக்கு கைகை வேலைதான் புரியும் அந்த கைகைக்கு பல சேவைகள் இருக்கா கைகைக்கு சுசுரூட்டு பண்றதுக்கு நிறைய சேவைகள் இருக்கா அதனால உங்க அப்பா தசரதர் என்ன தெரியுமா பண்ணிட்டார் என்ன வந்து கௌரவமா நடத்துற அந்த கைகை வீட்டுல இருக்கிற சேவகிகளுக்கு சமானமாக என்ன நடத்திட்டார் அதனால கைகை வீட்டு சேவகையும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் அப்புறம் மேல சொன்னா யோகிமாம் சேவதே கஷ்டித் அபிவாக்கியனுவர்த்ததே கைகேய்யா புத்திரமந்தீக்ஷ்ய சகனோ நாபிபாஷதே அது மட்டும் இல்ல சில பேர் வந்து கௌசல்யை தசரதர் சரியா நடத்தலையேன்னு அவர் கவலைப்பட்டு எம்மே இருக்கிற அக்கறையினால சில ஜனங்கள் எனக்கு சுசூஷ பண்ணுவா யோகிமாம் சேவதே கஷ்டித் சில பேர் வந்து என் மேல இறக்கத்தோட எனக்கு கொஞ்சம் சேவை பண்ணுவா எனக்கு ஊழியம் பண்ணுவா
அனுசரித்து சில பேர் நடப்பா. அப்படி நடக்கிறவா கூட கைகை புத்திரன் பரதன் வந்தான்னாக்க அவனை பார்த்தோன்ன அவள்லாம் ஒதுங்கிடுவா. அதனால அப்படி வந்து என்னைக்குமே நான் வந்து நன்னா இல்லை ராமா, நீ ராஜாவானக்க நான் க்ஷேமமா இருக்கலாம்னு நினைச்சேன், அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறலன்னு சொல்லிட்டு தச சப்தவர்ஷாணி சமஜாதஸ்ய ராகவ அதீதாதி பிரகாங்காந்தியாக மயா துக்க பரிச்சயம். தச சப்தஜ வர்ஷாணி தவஜாதஸ்ய ராகவ அதீதானி பிரகாங்க்ஷந்த்யாக மயா துக்க பரிச்சயம். ராமா, இப்போ உனக்கு 17 வயசாகி தச சப்தஜ வர்ஷாணி தவஜாதஸ்ய ராகவ. ராமா, உனக்கு 17 வயசாயிருக்கு. இந்த 17 வயசான வரைக்கும் நான் வந்து நீ என்னைக்கு தான் ராஜாவாக போயோன்னு நான் அதையே எதிர்பார்த்துருந்தேன். நீ ராஜாராமனாகவே நான் இந்த 17 வருஷமா எதிர்பார்த்துருந்தேன். அப்பதான் என் துக்கமெல்லாம் தீரும், துக்கமெல்லாம் நிவர்த்தியாகும்னு நான் அதையே எதிர்பார்த்துருந்தேன். அது நடக்கல ராமான். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராமனுக்கு விவாகம் நடக்கிற பொழுது வயசு வந்து 12 வயசு. அதுக்கப்புறம் அவ இந்த ராமலட்சுமண பரத சத்ருகுணர்கள் சீதாதேவியோட தங்களுடைய பத்னிகளோட 12 வருஷங்கள் அயோத்தியிலே இருந்துட்டா. அப்போ 25 வயசு இந்த 4 பேருக்கு ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ராமலட்சுமண பரத சத்ருகுணர்களுக்கு இப்போ எவ்வளோ வயசுன்னா 25 வயசு ஆயிடுச்சு. அதை பின்னால ராவண சன்னியாசிக்கிட்ட சீதாதேவி சொல்றான், நாங்கள் வனவாசத்துக்கு வரும்போது என்னை வந்தா ராமனுக்கு 25 வயசு. ராவண சன்னியாசிக்கிட்ட சீதாதேவி சொல்றான், மம பர்த்தா மகாதேஜா வயசா பஞ்சவிம்சகா அட்டாதசி வர்ஷாடி மம ஜன்மனிகள்யதேன்னு என் நாங்கள் வனவாசத்துக்கு வரும்போது என் பர்த்தா ராமனுக்கு 25 வயசுன்னு சொல்றான். ஆனா இந்த ஸ்லோகத்தை இப்போ கௌசல்யாவை சொல்றா, ராகவா உனக்கு 17 வயசு ஆயிட்டு, 17 வயசா நான் வந்து நீ ராஜா ராமனாவேங்கிறத எதிர்பார்த்துருக்கேன். அப்போ இது எப்படி பொருந்தும்னாக்க அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னா, யாஜ்யவல்க்ய ஸ்மிருதியில யாஜ்யவல்க்ய சொல்லியிருக்காரு, மாதுகு எதக்ரே ஜாயந்தே த்விதீயம் வம்சி வந்தனாத் அத்ராஸ்ய மாதா சாவித்ரி பிதா த்வாச்சார்ய உச்சதே பிராமண க்ஷத்ரிய விசா தஸ்மாத் ஏதே த்விஜாதய. பிராமண ஜாத்தியில பிறந்த வாழ்க்கை எப்போ உபநயனம் பண்ணும் சொல்ற, கர்ப்பாஷ்டமியாம் பிராமணம் உபநயிதா. இவனுக்கு கர்ப்பாஷ்டமியில பிராமண ஜாத்தியில பிறந்தவனுக்கு உபநயனம் பண்ணும் சொல்லிருக்கான். அவன் என்ன அர்த்தம் கர்ப்பாஷ்டமினா, என்ன அர்த்தம்னா, தாயாரோட வயத்துல கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் 10 மாசம் இவன் வந்து கழிச்சிடும். தாயாரோட வயத்திலேயே 1 வயசாயிடுது. அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் 7வது வயசுல உபநயனம் பண்ணணும்னு. அப்போ பிராமண ஜாத்தியில பிறந்தவனுக்கு தாயாருடைய கர்ப்பத்தில் 1 வருஷம், அப்புறம் 7 வயசு, அப்போ மொத்தம் 8வது வயசுல அவருக்கு உபநயனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி க்ஷத்ரிய ஜாத்தியில் இருக்கிறவாளுக்கும் அந்த 7வது வயசுலேயே உபநயனம் பண்ணிடுவான். அப்போ உபநயனம் ஒருத்தனுக்கு ஆச்சுன்னு வச்சுப்பான், அந்த உபநயனம் ஆனதுக்கப்புறம் அது வந்து அவனுக்கு 2வது ஜென்மான்னு சொல்லுவான். யாஜ்யவர்க்கு என்ன சொல்லிட்டேன்னா, மாதுகு எதக்ரேஜா என்றே, தாயாரினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒருத்தன் பிறக்கிறாங்க அது வந்து அவனுக்கு முதல் ஜென்மம், முதல் கிரண். அடுத்தது 2வது திரவி அவனுக்கு இருக்கு. அந்த 2வது திரவிங்கிறது எதுனா உபநயனம். உபநயனம் பண்ணி வைக்கிறாளே, கூடல் போட்டு வைக்கிறாளே, அது வந்து ஒருவனுக்கு 2வது திரவின்னு சொல்லிட்டான். அப்போ அது வந்து 2வது ஜென்மம். அதனால இங்க கௌசல்ய வந்து ராகாவனுக்கு 17 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாலும், அது அந்த 17 வயசுங்கிறது எதுல இருந்துன்னா, உபநயனமானோம்னா 2வது ஜென்மம் அவன் சொல்லியோ, அந்த 2வது ஜென்மாவிலேருந்து 17 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடும், அந்த 25 வயசு தெரியாது. அதனால ஒரு மனுஷனுக்கு இந்த உபநயன சம்ஸ்காரம்ங்கிறது வந்து அது 2வது ஜென்மான்னு சொல்லியிருக்காரு. யாரு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கா, யாஜ்ஞவல்க்யரும் சொல்லியிருக்கா. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், முதல்ல இவன் ஜென்மாவை தாயாருடைய கர்ப்பத்திலே அடைகிறான். அப்போ இவனுக்கு தாயார் இருக்கா, தகப்பனார் இருக்கா, உபநயனம் பண்ணினுன்னா இவனுக்கு 2வது ஜென்மா ஏற்படுறதோ இல்லையா. அந்த 2வது ஜென்மால யார் தாயார், யார் வந்து தகப்பனார்னு அங்க சந்தேகம் வரும். அதுக்கு யாஜ்ஞவல்க்யர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உபநயனம் பண்ணினா 2வது ஜென்மா ஏற்படுறதோ இல்லையோ, அந்த 2வது ஜென்மால யார் மாதா, யார் பிதானாக்க, அத்ராஸ்ய மாதா சாவித்ரி. அன்னைக்கு உபநயனம் பண்ணுற போது காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணுறாளு, அந்த காயத்ரி தான் இவனுக்கு 2வது ஜென்மாவுக்கு
மாதா. ரெண்டாவது ஜென்மாவுக்கு மாதா வந்து காயத்ரி. பிதா ஆச்சாரிய உச்சதே அந்த உபநயனம் பண்ணியிருக்கிற வாத்தியார் இருக்காரு, அந்த ஆச்சாரியன் வந்து அவர் தான் வந்து பீதா. அதனால அந்த உபநயனம் பண்ணியிருக்கிற ஆச்சாரியத்தை அவ்வளவு கௌரவமா நடந்துக்கணும்னு சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு. அதனால அதை மனசுல வச்சுட்டு தான் இங்க வந்து கௌசல்யா சொல்றாரு, ஆனா உனக்கு உபநயனமாகி 17 வருஷம் ஆயிருக்கு, நான் வந்து நீ எப்ப ராஜாராமன் ஆவேனோன்னு நான் காத்துட்டு இருந்தேன்ங்கிறதாக அந்த கௌசல்யா சொன்னார். அதனால இதுல என்ன தெரியுதுன்னா, தாயாரா இருக்கிறவாளுக்கு தன் குழந்தை ஒரு நல்ல பதவிக்கு வரணுங்கிற அந்த எண்ணம் எதுலேருந்து வரும்னா, அந்த உபநயனம் ஆற அண்ணிலேருந்து தான் வரணும். அதனால அந்த உபநயனம் ஆற அண்ணிலேருந்து தான் நம்ம குழந்தை வந்து நல்ல உயர்ந்த பதவிக்கு வரணும், மகத்தான பதவியை அடையணும்னு அண்ணிலேருந்து தான் நினைப்பான். அதனால அண்ணிலேருந்து நான் நினைக்க ஆரம்பிச்சேன் ராமாங்கிறத சொன்னேன். அப்படி சொல்லிட்டு அந்த கௌசல்யா சொன்னா, ஸ்திரம் சுஹயம் மன்யே மமேதம் என்ன சீர்யதே பிராவுஷீவ மகானத்யாக ஸ்பிருஷ்டம் கூலம் நவாம்பசா. பிராவுஷீவ மகானத்யாக ஸ்பிருஷ்டம் கூலம் நவாம்பசா. மழைக்காலம் வந்தது, மழை காலத்துல ஒரு நதியில பெரிய வெள்ளம் வந்தது, கரை உரண்டு போடுறது, அந்த வெள்ளம் ரெண்டு கரையும் தொட்டுந்து போறது. ஆனாலும் அந்த நதி வந்து உடைய நதியில உடப்புங்கிறது வரல. அதனால அப்படி மழை காலத்துல ரெண்டு கரையும் தொட்டுந்து போற போது கூட ஒரு நதியில வந்து உடப்பு வரலன்னா அத்தனை வெள்ளத்தையும் எது தாங்கிக்கிறது, அந்த நதி வந்து தாங்கிக்கிறது. அது மாதிரி ராமா இந்த விஷயத்தை நீ சொன்னோன்ன என் கதையம் முழுக்க ஒரே துக்கமா இருக்கு, என் கதையம் துக்கத்தினால நரம்பிடுத்தோ அப்படி நரம்பின போது கூட என்னுடைய கிருதயம்ங்கிறது வெடிக்காம இருக்கு. அந்த நதி வந்து எப்படி வெள்ளத்தெல்லாம் தாங்கிக்கிறதோ அது மாதிரி அத்தனை துக்கத்தையும் தாங்கிட்டு என் கிருதயம் இருக்கு, என் கிருதயம் வெடிச்சிருக்க வேணாமான்னு சொல்லிட்டு சொல்ற. துவம்சகாலே மரணம் நடித்ததே. இப்ப எனக்கு மரணம் வந்துட்டா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அந்த பிரம்மதேவர் ஒருத்தருக்கு தலையில எப்ப மரணம் வரணும்னு எழுதியிருக்காரோ அப்பதான் மரணம் வருவேன். நம்ம நினைக்கிற போது மரணம்ங்கிறது வராது. துருவம் ஷகாலே மரணம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நஷாத காலோஸ்தி யமக்ஷயே மன. நான் வந்து இறந்து போனா தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஆனா யமதர்மராஜன் என்னை வந்து கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். ஒருவேளை யமலோகத்துல எனக்கு இடம் இல்லையோ என்னவோ தெரியல, யமலோகத்துல இடம் காலி ஆகிட்டு தீர்ந்து போச்சோ என்னவோ தெரியல, அதனால யமதர்மராஜன் என்னை வந்து கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதாக இந்த கௌசல்யா வந்து சொன்னார். சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாருங்கிறதாக வால்மீகி வந்து வர்ணனம் பண்ணார். இப்போ லக்ஷ்மண சுவாமி இத்தனையும் கேட்டிருந்தார், அவருக்கு ஒரே கோபம். அவர் வந்து கண்கண்ண சோக பாஷ்பத்தோட அந்த லக்ஷ்மணன் நின்றுக்க அவர் என்ன பண்ணினார், இப்போ லக்ஷ்மணன் வந்து பேச ஆரம்பிச்சார். தற்கால சதுசம் வச்சகா. அந்த லக்ஷ்மணனுக்கு ராமன் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி, ஸ்நேகம் ஜாஸ்தி. இப்போ கௌசல்யா வேற ரொம்ப துக்கப்படுறான். அதனால ராமன் மேல பிரியம் இருந்ததுனாலையும் கௌசல்யா துக்கப்படுறதுனாலையும் அந்த கௌசல்யை ஆஸ்வாதப்படுத்துகிற விதமாக அந்த லக்ஷ்மணன் வந்து இப்போ பேச ஆரம்பித்தார். அந்த லக்ஷ்மணன் என்ன சொன்னார்னா, நரோச்சதே மமாப்யேதத் ஆர்யே யத்ராகவோவனம் த்யக்த்வா ராஜ்யஸ்யம் கச்சேதே ஸ்ரீயா வாக்யவசங்கதஃ. லக்ஷ்மணனுக்கு ஒரே கோபம். அவர் சொன்னார், அம்மா எனக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த ராமன் வந்து வனவாசத்துக்கு போறேன்னு சொல்ற அந்த காரியம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமானு கௌசல்யா பார்த்து சொன்னார். ஸ்ரீயா வாக்கியவசங்கதா, இவர் வந்து கேவலம் ஒரு ஸ்திரீயா இருக்கிற அந்த கைகை வாக்குக்கு கட்டுப்பட்டு இவர் எதை விடுறாரு தெரியுமா, ராஜ்யஸ்ரீய விடுறார். ராஜ்யஸ்ரீனா ராஜ்யலட்சுமின்னு அர்த்தம். ஒரு ஸ்திரீயனுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு இந்த ராஜ்யலட்சுமியை இவர் விடுறதுக்கு தயாராக இருக்க, அந்த காரியம் எனக்கு இன்னும் கூட பிடிக்கலமானு லக்ஷ்மணன் சொன்னார். அப்போ ராமன் சொல்லலாமா, ஏண்டா லக்ஷ்மணா நான் வந்து கைகை வாக்குக்காக நான் வனவாசம் போலடா, அப்பாவோட உத்தரவிடா இது, அதனால அப்பாவோட உத்தரவு கட்டுப்பட்டு நான் வனவாசத்துக்கு போறேன்டாது ராமன் வந்து சொல்லலாம். அதுக்காக அதை எதிர்பார்த்து இந்த லக்ஷ்மணன் சொன்னார், என்ன அப்பா அப்பாவோட உத்தரவுன்னு சொல்லாதீங்கோ, இந்த அப்பா எப்படிப்பட்ட ஒரு ஐட்டர் தெரியுமா, விபரீதஸ்த விருத்தஸ்த விஷயைஸ்த பிரதர்ஷிதா நிருபக்ஷி விவத ப்ரூயாதே சோத்யமான சமந்ததா. விபரீதஸ்த, முன்னால அதுக்கு எல்லா தேசத்து ராஜாக்களையும் நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாரையும் அழைச்சு ஜேஷ்ட புத்திரனா இருக்கிற ராமனுக்கு தான்
ना பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்னு அன்னைக்கு சொன்னார். இப்ப கைகேயி வந்து வரத்தை கேட்டேனே பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றார். அதனால முன்னுக்கு பின் முரணாக விபரீதமாய் இவர் வந்து பேசுறார். அது மட்டும் இல்ல, விருத்தஸ்த 60,000 வருஷம் கழிஞ்சு இவருக்கு வயசாயிடுச்சு. சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கா, அந்த காலே ஹி பூதானி முக்கியந்தி இது புராஸ்தி. ஒருத்தருக்கு வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா சித்தம் வந்து பிரமையாயிடும். சித்த பிரமைங்கிறது ஏற்பட்டுரும், அவளுக்கு மோகம்ங்கிறது வந்துடும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால ரொம்ப வயசாயிட்டு என்ன பண்றோம் என்ன பண்ணலங்கிறதே தெரியாமல் அவர் வந்து மோகத்தை அடைஞ்சிருக்கார், கலக்கத்தை அடைஞ்சிருக்கார். விபரீதஸ்த விஷயைஷ்ட பிரதர்ஷிதா. கைகேயி வந்து ராஜ்யம் போகணும்னாக்க அதுக்காக அவர் வந்து கட்டுப்படுறதா. அதனால நம்மளை வந்து பல விஷயங்கள் நம்மளை எதிர்க்கும், பல விஷயங்கள் வந்து நம்மளை எதிர்க்கிற சமயத்துல அந்த விஷயங்களை நம்ம எதிர்க்கணும். அதனால விஷய பிரதர்ஷிதா, அதனால வெவ்வேறு விதமான விஷயங்கள் நம்மளை வந்து எதிர்கொள்ளும். அப்படி எதிர்கொள்ற பொழுது நம்ம தான் அந்த விஷயங்களை எதிர்க்கணுமே ஒழிய அந்த விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்படப்படாது. அதனால கைகேயி வந்து ராஜ்யத்தை கூடுனா உடனே அதுக்கு கட்டுப்பட்டுறதா, அதை வந்து இவர் மீறத்துக்கு இவருக்கு தெரியணும், அதை வந்து இவர் எதிர்த்து அது நியாயம் இல்லைன்னு அவர் சொல்லணும். ஆனா இவருக்கு அதெல்லாம் தெரியல, விஷயங்களை சமாளிக்க இவருக்கு தெரியலேன்னு சொன்னார். அதனால அப்படிப்பட்ட அந்த ராஜாவா இருக்கிற தசரதர் அவர் கைகேயி என்ன சொல்றாளோ அவர் இஷ்டப்படி என்னெல்லாமோ வேணாலும் சொல்லுவார், அது எல்லாத்துக்கும் இவர் வந்து கட்டுப்பட முடியுமா? அதனால ராமன் வந்து அப்பாவுடைய வாக்குக்கு கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஜேஷ்டனுக்கு தான் ராஜ்யம்ங்கிறது இந்த குல தர்மம், அதை மீறி அப்பா சொன்னா கூட அதை வந்து நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில். உடனே ராமன் சொன்னான், இல்லடா லட்சுமணா, நான் ஏதாவது அபராதம் பண்ணியிருக்கேன்னு அப்பா நினைச்சிடலாம், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்பா நினைச்சிருக்கலாண்டான்னு அப்படி சொல்லலாம். அதை எதிர்பார்த்து சொன்னால் நாஸ்யாபராதம் பஸ்யாமி நாபி தோஷம் ததாவிதம் ஏன நிர்வாச்ச நேராட்சாதே வனவாசாய ராகவ. அப்படி வந்து நீங்கள் எந்த விதமான அபராதத்தையும் நீங்கள் பண்ணலை, எந்த விதமான தோஷத்தையும் நீங்கள் பண்ணலான்னா அதனால உங்களை வந்து நிரபராதியாக இருக்கிற பொழுதே வனவாசத்துக்கு அனுப்புறதுங்கிறது அது பொருத்தமான காரியம் இல்லை, அது தர்மமான காரியம் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ராமன் சொல்லலாம், லக்ஷ்மணா உனக்கு தெரிஞ்சு நான் இதை அபராதம் பண்ணலைன்னு நீ நினைக்கிற, ஆனால் வேற யாராவது என்னை பற்றி அப்படி அவதூறாக பேசிக்கிறான், இந்த அயோத்தியில் இருக்கிற ஜனங்கள் என்னை பற்றி அவதூறாக பேசிக்கலாண்டா லட்சுமணான்னு நானும் சும்மாவது சொல்லாம அதை எதிர்பார்த்து சொன்னால் நம் பஸ்யாம் லோகே பரோக்ஷம் அபியோதரா சமித்ரோபி நிரஸ்தோபி யோசிய தோஷம் உதாகரேத்து சமித்ரோபி. அண்ணா உங்களை பற்றி யாரும் தோஷமாக இந்த அயோத்தியில் பேசவே மாட்டார், உங்களுக்கு யார் பெரிய சத்ருவோ உங்களுக்கு பெரிய சத்ருவாக இருக்கிறவா கூட உங்களை பற்றி தோஷமாக எதுவும் பேச மாட்டார், நீங்கள் அவ்வளவு நல்லவர். சுமித்ரோபி நிரஸ்தோபி இந்த உலகத்தில் பஞ்ச மகாபாதகங்களை பண்ணினவாட பாபின்னு சொல்கிறார். அதனால் பஞ்ச மகாபாதகங்களை பண்ணின பாபி கூட ராமன் வந்து கெட்டவர்னு சொல்ல மாட்டார், அதனால உங்களோட சத்துருக்களும் உங்களை நிந்தனம் பண்ண மாட்டார், பஞ்ச மகாபாதகங்களை பண்ணினவா கூட உங்களை வந்து நிந்தனம் பண்ண மாட்டார், அப்படி தோஷம் இல்லாதவர் நீங்கள். அதனால சில பேர் என்ன பண்ணிருப்பானாக்க அவளை நேருக்கு நேரம் அவட்ட இந்த தோஷம் இருக்குன்னு சில பேர் சொல்ல மாட்டார், ஆனால் அவள் இல்லாத போது அவள்கிட்ட என்ன தோஷம் இருக்குன்னு பரோட்சமாக சொல்லும், அவள் இல்லாத போது இவாட்ட என்ன தோஷம் இருக்குன்னு சில பேர் சொல்லும். அந்த மாதிரி அண்ணா நீங்கள் இல்லாத போது கூட உங்கள்கிட்ட யாரும் தோஷத்தை சொல்ல மாட்டா, அதனால அப்படி நிரபராதி நீங்கள், உங்கள்கிட்ட எல்லா விதமான கல்யாண குணங்களும் இருக்கு, அதனால அப்படிப்பட்ட உங்களை இந்த மாதிரி வனவாசத்துக்கு அனுப்பிச்சதுங்கிறது அது சரியில்லை சொன்ன. அப்புறம் உங்கள்கிட்ட பிரத்யட்சமாக எல்லா கல்யாண குணங்களும் இருக்குன்னா தேவ கல்பம் மிருதுந்தாந்தம் ரிபூணாம் அபிமத்வலம் அவேட்சமானஹா கோதர்மம் தடே புத்திரம் அகாரணாது தேவகல்பம். அண்ணா நீங்கள் எப்படிப்பட்டவர்னா தெய்வத்துக்கு சமானமானவர், ருஜும் நேர்மையானவர், கபடங்கிறது இல்லாதவர், நேர்மையானவர், தாந்தம் இந்திரியங்களெல்லாம் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தினவர், விஜேந்திரியர், நிபுணாம் அபிமத்வலம் உங்களுக்கு யார் விரோதியாக இருக்காரோ அவாழ்த்தெல்லாம் கூட நீங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட உங்களை வந்து கொஞ்சம் கூட எது தர்மம் எது அதர்மம்னு விசாரிக்காமல் இந்த
தசரத சக்கரவர்த்தி கொஞ்சம் கூட பிரியங்கிறது இல்லாமல் உங்களை வனவாசத்துக்கு அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறதாக சொன்ன. அப்ப சொல்லிட்டோ அண்ணா எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, எனக்கு ஒரு அபிப்பிராயம் மனசுல இருக்கு. யாவதேவன ஜானாதி கஷ்டித் அர்த்தம் இமம் நரகா தாவதேவ மயாசார்த்தம் ஆத்மஸ்தம் புருஷாசனம். அண்ணா இப்பதான் இந்த விஷயம் அயோத்தி முழுக்க பரவ போகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அயோத்தியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இது தெரிஞ்சு போயிடும். இப்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லா ஜனங்களுக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னால நீங்களும் நானும் சேர்ந்து தசரத சக்கரவர்த்தியை அடக்கி அவர்கிட்ட இந்த ராஜ்யத்தை நம்ம ரெண்டு பேருமா வாங்கிடுவோம்ங்கிறதாக இந்த லட்சுமணன் வந்து சொன்னாரா. அது மட்டும் இல்லை, அப்புறம் ஏண்டா அப்பாவை அடக்கி நம்ம வந்து ராஜ்யத்தை வாங்கிக்கலாமாடா, அது தப்பு இல்லையா ராமன் கேட்கலாமா? அதை எதிர்பார்த்து சொன்னால் புரோட்சோஹி கோயம் கைகேய்யா சதுஷ்டோ யதிநப்பிதா அமித்ரவூதோ நிஸ்ஸங்கம் வத்யதாம் பத்யதாமபி. அப்பா எப்படிப்பட்டவராயிட்டார் தெரியுமா, கைகேயி ஏதோ அவரை தூண்டி விட்டுருக்கா. முதல்ல எல்லா தேசத்து ராஜாக்கள் ஜனங்கள் இருந்தாலே ஜேஷ்டபுத்திரனா இருக்கிற உங்களுக்கு தான் ராஜ்யம்னு சொன்னார். கைகேயி வந்து மனசை கலைச்சு விட்டான். அதனால புரோட்சோஹிதோயம் கைகேய்யா, கைகேயி வந்து மனசை மாற்றினதுனால இவர் என்ன ஆயிட்டார்னா துஷ்டரா போயிட்டார். நம்ம அப்பாவே துஷ்டரா போயிட்டார். நியாயத்தை மீறி நடக்கிறார், தர்மத்தை மீறி நடக்கிறார், சட்டத்தை மீறி நடக்கிறார். அதனால அவர் வந்து துஷ்டரா போயிட்டார். அதான் புத்தரா போனதுனால அமித்ர பூதா உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட ஸ்நேகங்கிறது இல்லாமல் படுத்து பாசங்கிறது இல்லாமல் படுத்து உங்களுக்கே அவர் வந்து சத்ருவாயிட்டார். அதனால அமித்ர பூதோ நிசங்கம் பத்யதாம் பத்யதாம். அதனால அப்படி வந்து துஷ்டரா போயிட்டார், சட்டத்தை மீறிட்டார், நியாயத்தை மீறிட்டார், தர்மத்தை மீறிட்டார். அப்படிப்பட்ட தசரதரை என்ன தெரியுமா பண்ணணும், பத்யதாம் அவரை வந்து சிறைப்படுத்தணும்னு அர்த்தம். பத்யதாம்னாக்க இப்போ இந்த காலத்தில் சொல்கிறவங்களே ஹவுஸ் அரெஸ்ட்னு, அது மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணிடணும்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவரை அரெஸ்ட் பண்ண முடியலைனாக்க பத்யதாமதி அவரை வதம் பண்ணிட்டா கூட தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்கிறதாக லக்ஷ்மணன் பேசினார். அது மட்டும் இல்லை, இந்த அப்பாவை வதம் பண்ணுறது நியாயமானு கேட்கலாம். அதுக்கு காரணம் சொன்னார் லக்ஷ்மணன், குரோர் க்ஷபலித்தஸ்ய காரியா காரியம் அஜாவதா உற்பத்தம் பிரதிபந்தஸ்ய காரியம் பவதி சாதனம். குரோஹோ அவலிப்தஸ்ய அப்பா தசரதர் வந்து இப்போ காமத்துக்கு வசப்பட்டுட்டார், மோகத்துக்கு வசப்பட்டுட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல, எது காரியம் எது அகாரியம், எந்த காரியத்தை செய்யலாம் எந்த காரியத்தை செய்யப்படாதுங்கிற அந்த விவேகம் தான் அப்பாவுக்கு இல்லாமல் படுத்து அவர் மோகத்துக்கு வசமாயிட்டார். அதனால மோகத்துக்கு வசமானதால உற்பத்தம் பிரதிபந்தத்தை ராஜநீதிக்கு புறம்பாக நடக்கிறார், ராஜநீதிக்கு புறம்பாக நடக்கிறார். அதனால அப்படிப்பட்ட அந்த தசரதரை தண்டிக்க வேண்டியது நியாயம்தான். அவருக்கு தண்டனை கொடுத்தா அது அதர்மமாகாது, அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் சொன்ன. அப்படி சொல்லிட்டு துவயா செய்வ மயா செய்வ கிருத்வா வைரம் அனுக்கமம் தாசிய சக்தி ஸ்ரீயம் தாக்கும் பரதாயாரி நாசன. அண்ணா உங்கள்கிட்ட எவ்வளோ பராக்கிரமம் இருக்கு, எங்கள்கிட்ட எவ்வளோ பராக்கிரமம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரையும் மீறி அப்பா தசரதர் வந்து வரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க முடியாது, அவரை வந்து நம்ம வந்து அடக்கி விடுவோம்ங்கிறதாக இந்த லட்சுமணன் பேசினேன். அப்புறம் அந்த கௌசல்யை பார்த்து சொன்னால், அம்மா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கோ, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், ராமன் அதை ஏற்றுண்டாலும் சரி ஏற்றுத்தலைறான்னு சரி அவர் வந்து நான் காட்டிட்டு தான் போவேன்னு அவர் பிடிவாதம் கொடுத்தாருன்னா அப்பவும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கோ. தீப்தமக்னிம் அரண்யம் வா எதி ராமஹா பிரவேட்சதி பிரவிஷ்டம் தத்ரமாம் தேவி பூர்வம் அவதாரிய. அப்படி ராமன் வந்து வனவாசத்துக்கு தான் போவேன்னு சங்கல்பம் பண்ணிட்டார்னா அவரோட நானும் வனவாசத்துக்கு போவேன், ராமன் வந்து நான் தனியாக விட மாட்டேம்மா, அதனால அவரோட நானும் வனவாசத்துக்கு போவேன்ங்கிறதாக சொன்னார். அப்படி சொல்லிட்டு அந்த கௌசல்ய ஆஸ்வாதப்படுத்தினார். அப்படி ஆஸ்வாதப்படுத்திட்டு ஹராமி தீர்க்கே தமசுதா தேவி பசியது மே வீரியம் ராகவசைவ வசியது. சூரியன் உதிச்ச உடனே இருட்டு வந்து விலகி போயிடுறது, அது மாதிரி நான் வந்து என்னோட பராக்கிரமத்தை காமிக்க போறேம்மா, நான் பராக்கிரமத்தை காமிச்சு தசரதரை அடைக்க போறேன். அப்படி பராக்கிரமத்தை காமிச்சு தசரதரை அடைக்கிற போது உங்களோட துக்கமெல்லாம் நிவர்த்தி ஆகுமாங்கிறதாக இந்த கடைசி ஸ்லோகத்தில் லக்ஷ்மணன் சொன்னார்.
Srinivas Sastri, or even he has a dog's qualities and a slave's virtues. As a watchful God, even if there is a stranger or a friend in apparent enmity, he guards, he suspects, but as a faithful slave would suspect. அதாவது ராமன் மேலே இந்த லட்சுமணனுக்கு ரொம்ப பிரியம். அதனால நம்ம ஆற்று வாசலில் ஒரு நாயை வளர்த்தோம்னா அந்த நாய் என்ன பண்ணும், எஜமானனுக்கு விசுவாசமாக நடக்கும். அதனால அது நாயோட சுபாவம். அதே மாதிரி நமக்கு யாரோ ஒரு அடிமை இருந்தால் வச்சுப்போம், அந்த கொத்தடிமையாக இருக்கிறவன் நமக்கு எல்லா விதத்திலையும் கைங்கரியம் பண்ணணும்னு நினைப்பான். அதனால இந்த லட்சுமணன் எது மாதிரி இருந்தார்னா அவர்கிட்ட பரிபூர்ண விசுவாசம் இருந்தது. ஒரு கொத்தடிமை வந்து எஜமானனுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுவனோ அப்படி கைங்கரியம் பண்ணுற அந்த சுபாவமும் இந்த லட்சுமணன் இருந்ததுங்கிறது இந்த லட்சுமணனுடைய பேச்சிலேருந்து தெரிஞ்சதுன்னு ரைட்டாண்டவர் சீனிவாச சாஸ்திரி சொன்னார். இப்போ கௌசல்ய வந்து பேச ஆரம்பித்தார். லட்சுமணன் சிறுமில்லத்தனமாக பேசுகிறான், அவன் குழந்தை, அதனால அப்பாவை அடக்கணும், ராஜ்யத்தை அவர் சேர்ந்து பிடிக்கணும்னு குழந்தை லட்சுமணன் பேசுகிறான். அவனுடைய வாழ்க்கை வந்து நம்ம பெருசாக நினைக்கப்படாதுன்னு ராமன்ட்டு கௌசல்யா பேச ஆரம்பித்தா. தர்மஜ எரிதர்மிஷ்ட தர்மம் சரித்து விச்சசி சுசூஷமாஸ்தத்வம் சரதர்மம் அந்தமம். ராமா நீ வந்து அப்பாவினுடைய சொல்படி நடக்கிறேங்கிற வனவாசத்துக்கு போறேங்கிற நீ தர்மத்தை தெரிஞ்சவன், தர்மிஷ்டன் நீ, அதனால நீ அப்படி சொல்ற. அதனால நான் என்ன தெரியுமா சொல்றேன், தாயாருக்கும் சுசூஷ பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நீ வந்து ராஜ்யம் வேணா உனக்கு வேணும், பரதனே ராஜ்யத்தை அடையட்டும், நீ இந்த அயோத்தியிலேயே இரு, அயோத்தியிலேயே இருந்து எனக்கு வந்து நீ சுசூஷ பண்ணுங்கிறதாக இந்த கௌசல்ய சொன்ன. சுசூஷமாம் சரதர்மம் அனுத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌசல்யா மேல சொன்னா, எதைவ ராஜா பூஜ்யஸ்தே கௌரவேண கதாஹ்யகம் துவாம் நாகம் அனுஜானாமி இந்த கந்தவ்யம் விசோபனம். ராம அப்பா கிட்ட உனக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ அதே மாதிரி எங்கிட்டையும் உனக்கு மரியாதை இருக்கு, கௌரவப்படுத்தினால அப்பா வாக்கு நீ கட்டுப்பாக்கும் நீ கட்டுப்படணும். அதனால நீ வந்து காட்டுக்கு போவானா வனவாசத்துக்கு போவானா பரவன் காட்சி தடையிடும், நீ இந்த அயோத்தியிலேயே இருந்து நான் உன்னை பிரார்த்தனை பண்றேன், அப்பா வாக்க நீ மீற வாக்கேன்னு சொல்றியும் அது மாதிரி என்னோட வாக்கையும் வந்து நீ மீறக்கூடாது அப்படிங்கிறதா சொன்ன. அப்புறம் சொன்னா, யோகாந்தமே காரியம் ஜீவிதேனஸ்கேதவா துவயாசக மமஸ்ரேயக திருணானாம் அபிபக்ஷணம். ராமா நீ காட்சிக்கு போகிறத நான் வந்து விரும்ப மாட்டேன், நான் எப்பவும் உன்னோட சேர்ந்தே இருக்கணும்னு நினைப்பேன். அதனால நான் உன்னோட சேர்ந்து இருக்கிற பொழுதோ நான் வந்து ஒரு மிருகம் மாதிரி புல்ல கூட திங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதனால நீ வந்து இங்கே அயோத்தியிலேயே நீ சேர்ந்து இருக்கிற பொழுதோ எனக்கு வேற விட்ட சுகங்கள்லாம் பெருசாக இருக்காது, உன்னோட நான் சேர்ந்து இருக்கிற பொழுதோ மிருகம் மாதிரி நான் புல்ல கூட சாப்பிட்டு நான் ஜீவிக்க முடியும்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னான். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்கு. சத்யதீர்த்தங்கிற ஒரு தெய்வா அந்த இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணியிருக்கான். துவத்யோகாண்ணமே காரியம் ஜீவிதேன சுகேதவா துவயாசக மமஸ்ரேயகா திருணானாம் அபிபக்ஷணம் துவயாசக மம. அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, ஹே அசக மம, ராமா காட்டுக்கு போகிறேன் போகிறேங்கிறியே என்னை விட்டுட்டு போகிறதுலையே நீ புரியா இருக்க ராமா, ஹே அசகமமா என்னை விட்டு போகிறதுலையே நீ புரியா இருக்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, திருணானாம் திருணா ஜீவானம். இந்த உலகத்தில் சில பக்தர்கள் இருக்கான், அவன் என்ன பண்ணுறானா திருணானாம் திருணா ஜீவான், இந்த உலகத்தில் எவ்வளோ போகங்கள் இருக்குது எவ்வளோ போக்கியங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் எதுக்கு சமானமாக பாதிக்கிறானா புண்ணுக்கு சமானமாக பாதிக்கிறான். அதனால் பக்தர்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற போகங்கள் எல்லாத்தையும் எதுக்கு சமானமாக பாதிக்கிறான், புல்லுக்கு சமானமாக பாதிக்கிறான். அதில் வந்து அவளுக்கு ஈடுபாடுங்கிறது இருக்காது. அவள் எதை விரும்புவானா அப்படிப்பட்ட பக்தர்கள் எதை விரும்புவானா பக்ஷணம் ஸ்ரேயகா அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு எது வந்து ரொம்ப வசத்தினா பக்ஷணம் ஸ்ரேயகா. இந்த பக்ஷணம் ஸ்ரேயகாங்கிறது சத்யதீர்த்தன் அர்த்தம் பண்ணியிருக்காருன்னா பஸ்வபூமிஸ்வகாங்கிற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஸ்வக்ஷேத்திரம் சொந்த இடம் பிறந்த இடம்னு அர்த்தம். நம்மளாம் எங்கேருந்து பிறந்திருக்கோம் எங்கே போய் சேர போகிறோம்,
அப்படின்னா தைத்திரிய உபநிஷத் சொல்லிருக்கு. யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே யப்ரயம் கவி சம்விசந்தின்னு அறிவர் சொல்லியிருக்கு. அதனால நம்மளாம் எங்கேருந்து வந்திருக்கோம், பரமாத்மா கேட்டு நம்மளாம் வந்திருக்கோம். இந்த ஆயுசு எங்கே போகிறோம், அதே பரமாத்மா கிட்ட போகிறோம். அதனால நமக்கெல்லாம் எது சொந்த இடம், சொந்த பூமி சொந்த இடம்ங்கிறது நமக்கெல்லாம் அந்த பரமாத்மா தானே. அதனால பகாங்கிற சப்தம் எதை பிடிக்கிறதுன்னா அந்த பரமாத்மாவை பிடிக்கிறது. க்ஷணஹான்னு ஒரு சப்தம் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா க்ஷணசப்தா கால விசேஷோத்சவயோகோ. க்ஷணசப்தத்துக்கு ஒரு க்ஷணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது காலத்தை குறிக்கும். க்ஷணங்கிற சப்தம் காலத்தை குறிக்கும், ஒரு உற்சவத்தையும் குறிக்கும். க்ஷணசப்தம் வந்து உற்சவத்தையும் குறிக்கும். அதனால இந்த உலகத்தில் பக்தர்களாக இருக்காது இல்லையா, அவளுக்கு எது வசத்தினாக்க தங்களுக்கு எது சொந்த ஸ்தானமாக இருக்கு, பரமாத்மா தான் இவருக்கு சொந்த ஸ்தானமாக இருக்கு. அந்த சொந்த ஸ்தானமாக இருக்கிற பரமாத்மாவுக்கு எது உற்சவமோ அதுதான் இவாளுக்கும் உற்சவம். இவாளுக்குன்னு தனியாக ஒரு உற்சவம் கிடையாது, இவாளுக்குன்னு தனியாக போகம் கிடையாது. இவாளுக்கு எது உற்சவம், தங்களுடைய சொந்த ஸ்தானமாக இருக்கிற பரமாத்மாவுக்கு எது உற்சவமோ அதுதான் இவாளுக்கு உற்சவம். அதனால பக்ஷணம் செய்யணா, அதனால பரமாத்மஸ்வரூபமாக இருக்கிற உனக்கு எது உற்சவமோ அதுதான் எனக்கு ஸ்ரேயஸ். மித்ததெல்லாம் புல்லுக்கு சமானமாக நான் பாவிக்கிறேனம்மா. அதனால நீ காட்டுக்கு போகிற, காட்டுக்கு போகிறது தான் உனக்கு கொண்டாட்டம்னா எனக்கும் அதுவே கொண்டாட்டம். நான் காட்டுக்கு வேணாலும் வருவேன் வழிய உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். அதனால இப்படி வந்து இந்த கௌசல்யா வந்து பேசினான். இப்படி பேசினோம்னா சுவாமி ராமன் வந்து அந்த கௌசல்யக்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அவர் என்ன சொன்னார்னாக்க, நாஸ்தி சக்தி பிதுர்வாக்கியம் சமதிக்கிரமிக்கும் மம பிரசாதையே துவாம் சிரசா கந்து விக்ஷாம்யகம் மனம். அம்மா நீங்கள் சொல்றது நியாயம்தான், ஆனால் அப்பாவினுடைய வாக்கை என்னால் மீற முடியாது. பிதுர்வாக்கிய பரிபாலனம் நான் பண்ணியே ஆகணும், அப்பாவோட வாக்கை என்னால் மீற முடியாதுன்னு ராமன் வந்து சொன்னார். ஏன் ராமன் அப்படி சொன்னார்னா அதில் சில சுவாரஸ்யம் இருக்கு. தர்மாபூதம்ங்கிற வியாக்கியானத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ தாயாரை பற்றி ரொம்ப கௌரவமாக பல இடங்களில் சாஸ்திரங்கள் தெரிவிக்கும். கௌசல்யா என்ன சொன்னால், அப்பா சரி எவ்வளோ கௌரவமாக இருக்கோ அது மாதிரி எனக்கும் நீ கௌரவத்தை காமிக்கணும், எங்கிட்டே மரியாதை காமிக்கணும்னு சொன்னான். ராமன் என்ன சொன்னார், அப்பா வாக்கை என்னால் மீற முடியாதுவான்னு சொன்னார். அதனால இங்கே தர்மாபூதம் வியாக்கியானம் என்ன பண்ணியிருக்கா, சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சில இடங்களில் தாயாருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருது, தாயாருக்கு உத்தம ஸ்தானத்தை கொடுத்துருக்கு. தைத்திரிய உபனிஷத்து என்ன பண்ணிட்டு, மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா, அம்மாவை வந்து தெய்வமா பாவின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை தெய்வமா பாவின்னு சொல்லியிருக்கு தைத்திரிய உபனிஷத்து. அதுக்கப்புறம் ந காயத்ரியா பரமோ மந்திரா நமாதூ தெய்வதம் பரம், காயத்ரியை விட ஒசந்த மந்திரம் கிடையாது, தாயாரை தவிர ஒசந்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் குபுத்ரோ ஜாயேத கொச்சிதபி குமாதானபவதி, இந்த உலகத்தில் பிறக்கிற புள்ளைகளுக்கு சமயத்தில் புத்தி கெட்டு போகலாம், தாயாருக்கு புத்திங்கிறது கிடவே கிடையாது. தாயார் வந்து எப்பவும் குழந்தைக்க பிரியமாக தான் இருப்பார், தாயாரை பற்றி வசத்தியாக சொல்லியிருக்கணும். அப்புறம் பிதுகு சதகுணம் மாதா கௌரவேனா திரிச்சதே, அப்பாவை விட அம்மாவுக்கு 100 மடங்கு கௌரவம் கொடுக்கணும் அப்படின்னு அது வேறு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சர்வவந்தியேன இத்தினா பிரசூவந்தியா பிரயத்னதா, ஒருத்தர் வந்து பெரிய சன்னியாசி ஆகிட்டானா கூட அவள் வந்து அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணவனா, ஆனால் தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணணும் சொல்லுது. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் தாயாருக்கு கௌரவம் நிறையா கொடுக்கணும்னு சொல்லுது. மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாயாருக்கு வந்து தாத்ரின்னு வருது, குக்கி சந்தாரணா தாத்ரி ஜனனா ஜனனி ஸ்மிருதா அங்கானாம் பக்தனாம் அம்பா. மகாபாரதம் சொல்லியிருக்கா வயத்தில் 10 மாதங்கள் சுமக்கிறாளும் அப்படி சுமந்ததுனால அம்மாவுக்கு தாத்ரின்னு வரும். அப்புறம் பிரசவ காலத்தில் க்ஷேமமாக அந்த குழந்தைய பிரசவிக்கிறாளும் அதனால ஜனனின்னு வரும். அதுக்கப்புறம் அந்த வயத்தில் இருக்கிற பொழுதோ அந்த குழந்தையினுடைய அங்கங்கள் கை காலு முகம் முதலான அங்கங்கள்லாம் விருத்தியாகிறதுக்கு காரணமாக இருக்கும். வயத்தில் இருக்கிற பொழுதும் வயத்திலேருந்து அந்த குழந்தை பிரசவமாகி வெளியில் வந்தோடனையும்
கன்னியாபாரம் பண்ணி தாய்ப்பாலை ஊட்டி அந்த குழந்தைகளுடைய சரீரங்கள்லாம் வளரும்படி பண்ணுறாங்க. அதனால வளரும்படி பண்ணுறதுனால அம்பாரு அம்மானு அதனால பேர் வந்தது, அம்பாரு பேர் வந்ததுன்னு சொல்லி மகாபாரதத்தை சொல்லிட்டார். மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, துவ குரு புருஷஸ்யேக பிதா மாதா ச சர்வதா, மாதா குருதர பிதா குருதர பிதா குருதரஸ்தாவது மாதா குருதமா ஸ்மிருதா. மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கா ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் பெரியவன், யார் ரெண்டு பேர் பெரியவானா மாதா பிதா. அந்த ரெண்டு பேரில் பிதா குருதரஸ்தாக அப்பா வந்து ரொம்ப பெரியவர், மாதா பூதமா பவே அம்மா அப்பா வந்து ரொம்ப பெரியவர், அம்மா எப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரியவர். அதனால தாயாருக்கு தான் கௌரவம்னு மனுஸ்மிருதியில சொல்லிட்டார். கௌதமரோட தர்மசூத்திரத்துல ஆச்சாரிய ஸ்ரேஷ்டோ குருணாம் மாதா இத்தியேகன கௌதம தர்மசூத்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது மாதா பிதா குருன்னு மூணு பேர் இருக்காங்க, இந்த மூணு பேர்ல ஆச்சாரிய ஸ்ரேஷ்டோ குருணாம், இந்த மூணு பேர்ல குருடா உகந்தவர்னு ஒரு அபிப்பிராயமா, மாதா இத்தியேகே சில பேரோட அபிப்பிராயம் என்னன்னா தாயார் தான் ரொம்ப உகந்தவர்னு சில பேருடைய அபிப்பிராயம்னு கௌதம தர்மசூத்திரத்தையும் தாயார் வந்து உகந்தவள் சொல்லியிருக்கார். ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்காருன்னா கர்ப்பதாரண கோஷாபியாம் தேன மாதா கரியசி, கர்ப்பத்தில் தாரணம் பண்ணினா அப்புறம் போஷித்து வளர்த்தாளுங்கிற காரணத்தினால அம்மா வந்து ரொம்ப உசந்தவர். இப்படி தாயாரை வந்து பல வாக்கியங்களில் பல சாஸ்திரங்களில் ரொம்ப சிலாபித்து சொல்லியிருக்கு. ஆனால் ராமன் என்ன சொல்லிட்ட, உங்கள் வாக்கை நான் கேட்க முடியலம்மா, அப்பாவோட வாக்குக்கு தான் நான் கட்டுப்பட்டு நடக்க முடியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா பின்னால் ராமனே சொல்லப்படுற, சக்யாவயோஸ்தாத குரு நியோகே தேவ்யாஸ்ச பர்த்தா சகதி சதர்மஹான்னு சொல்கிறார். அதாவது அப்பாவுக்கும் கௌரவம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, தாயார் மாதிரி அப்பாவுக்கும் கௌரவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இப்போ தாயார் வந்து என்ன சொல்கிறார், ராமா நீ அயோத்தியிலேயே இருன்னு தாயார் சொல்கிறார். அப்பா என்ன சொல்கிறார், ராமா நீ அயோத்தியை வந்து தண்டகாரணி இருக்கும்னு சொல்கிறார். அப்போ அப்பா அம்மா இவா ரெண்டு பேர் சொன்ன அந்த வாக்கியம் உத்தரவும் என்ன ஆயிருக்குன்னா பரஸ்பர விருத்தம், ரெண்டும் ஒன்று கொண்டு விருத்தமாக இருக்கு, ரெண்டையும் ஒரே சமயத்தில் அனுஷ்டானம் பண்ண முடியாது. ஒன்று காட்டுக்கு போனோம் அல்லது அயோத்தியில் இருக்கும், அதனால் ஒரே காலத்தில் ரெண்டையும் அனுஷ்டானம் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் சொன்னதை தான் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்போ யார் சொன்னதை அனுஷ்டானம் பண்ணணும்னா, யாருக்கு வந்து அம்மா அப்பா இவா ரெண்டு பேரில் யாருக்கு சுவாதந்திரியங்கிறது ஜாஸ்தி இருக்கோ, சுதந்திரத்தன்மை யாருக்கு ஜாஸ்தி இருக்கோ, யாருக்கு ஞானம் அனுபவம் ரெண்டு ஜாஸ்தியாக இருக்கோ அவா சொன்னபடிதான் நடக்க முடியும். அதனால இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குனாக்க, மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கார், பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே வார்த்தகே தனையோ ரக்ஷேது நஸ்திரீ சுவாதந்திர வர்ஹதி, ஸ்திரீகளுக்கு சுவாதந்திரியங்கிறது கிடையாதுன்னு மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கார். என்னாக்க சின்ன வயசில் ஸ்திரீயாக இருக்கிற போது அவளை யார் காப்பாற்றுறான்னா அப்பா காப்பாற்றுறார். சின்ன வயசு பிதா ரக்ஷதி கௌமாரே தன்னிகையாக இருக்கிற பொழுது அப்பா காப்பாற்றுறார். விவாகமான உடனே பர்த்தா ரக்ஷதி யௌவனே, விவாகமான உடனே பர்த்தா வந்து காப்பாற்றுறார். பர்த்தா வயசான உடனே அப்பா யார் காப்பாற்றுறாங்க, வார்த்தகே தனையோ ரக்ஷேக்கு அப்பா புள்ள வந்து காப்பாற்றுறான். அதனால இந்த ஸ்திரீகள் வந்து எப்போவுமே யாரையாவது அண்டியே இருக்க முடியும். அதனால அவளுக்கு சுவாதந்திரியங்கிறது கிடையாது. அதனால சுவாதந்திரியங்கிறது ஸ்திரீகளுக்கு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, அவளுக்கு சில எப்பவுமே ஸ்திரீகளுக்கு பாதுகாப்புங்கிறது தேவையாக, ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பு, அவளுடைய பாதுகாப்பை உத்தேசித்து அவளை யாராவது எப்பவும் சம்ரக்ஷணம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஸ்திரீகளுக்கு சுவாதந்திரியங்கிறது கிடையாது. அதனால அவளை பொறுத்த வரைக்குமே அவள் வந்து தனியாக ஒரு முடிவை அவள் எடுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்குமே அவள் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இந்த அப்பாவையோ அல்லது பர்த்தாவையோ அல்லது பிள்ளையோ கேட்டுத்தான் அவள் வந்து ஒரு முடிவு எடுக்கும். அதனால் அவள் சம்பந்தப்பட்ட முடிவையே அவள் வந்து சுதந்திரமாக எடுக்க முடியாது. அதனால் அவளுக்கு சுவாதந்திரியும் கிடையாது. அதனால் விவாகமான புறம் பர்த்தா சொல்றபடித்தான் அவள் நடக்க வேண்டியது. அதனால் அவளுக்கு பரிபூர்ண சுதந்திரங்கிறது கிடையாது. இன்னொரு அபிப்பிராயம் என்னென்னா, நம்ம சாஸ்திரங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, ஸ்திரீகள் வந்து கஷ்டப்பட்டு சாஸ்திரங்களை சம்ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லல். அதாவது இந்த வேதம் வேதாந்தம் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம்
நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தலைமுறைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு அது பிரயோஜனப்படுற மாதிரி நம்ம அதை பந்தோபஸ்து பண்ணணும். சாஸ்திரங்களை பந்தோபஸ்து பண்ணணும், அதை சம்ரட்சணம் பண்ணணும். அந்த பொறுப்பு சாஸ்திரங்கள்னால புருஷாளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸ்திரீகளுக்கு கொடுங்க. அதனால ஸ்திரீகள் படிக்கப்படாதுன்னு சாஸ்திரங்கள் ஸ்திரீகள் தாராளமாக படிக்கலாம். பிரகதாரண்யத்தில் யாக்கியவல்க்கிய மகர்ஷி கிட்ட கார்கின்னு ஒரு ஸ்திரீ வந்து அவள் வந்து கேள்வி கேட்குறான். யாக்கியவல்க்கிய மகர்ஷிய கேள்வி கேட்கணும்னா அவள் எவ்வளோ படிச்சிருக்கணும். அதனால கார்கிங்கிற ஒரு ஸ்திரீ வந்து கேள்வி கேட்குறாரு. அதனால ஸ்திரீகளை வந்து படிக்கப்படாதுன்னு சொல்லுங்க. ஸ்திரீகளை வாழ்க்கை அவகாசம் இருக்கிற போது படிக்கலாம், சாஸ்திரங்களை படிக்கலாம், உபன்யாசங்கள்லாம் கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவளுக்கு சாஸ்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கணுங்கிற அந்த பொறுப்பு வந்து அவளுக்கு கிடையாது. ஏன் அப்படி வச்சிருக்கீங்கனாக்க, இந்த சாஸ்திரங்களை பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு அதை பத்திரமா பந்தோபஸ்து பண்ணணும்னா அதுக்கு 100% கான்சன்ட்ரேஷன் பண்ணும், அதுலேயே ஈடுபடும். 100% அதுலேயே ஈடுபட்டா தான் அந்த சாஸ்திரங்களை அடுத்த தலைமுறைக்கு பந்தோபஸ்து பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி இந்த ஸ்திரீகளால் 365 வருஷத்தில் அந்த சாஸ்திர சம்ரட்சணத்தில் அவளால் ஈடுபட முடியாது. ஒரு வருஷத்தில் 365 நாள், அதே மாதிரி 1000 அவளால் சாஸ்திர சம்ரட்சணத்தில் ஈடுபட முடியாது. ஏன் ஈடுபட முடியாதுன்னா அவளோட உடம்போட வாகி, அவளோட உடம்போட வாகி அவளுக்கு சில குடும்பத்தை சம்ரட்சணம் பண்ணுற பொறுப்பு வேறு இருக்கு. அதனால அவளால் சாஸ்திரத்தை சம்ரட்சணம் பண்ணுறதுல ஈடுபட முடியாது. அதனால புருஷாவை விட ஸ்திரீகளுக்கு சாஸ்திர ஞானங்கிறது குறைவாக தான் இருக்கும். சாஸ்திர ஞானமும் குறைவாக தான் இருக்கும். அந்த சாஸ்திர ஞானத்தினால ஏற்படுற அனுபவமும் அவளுக்கு குறைவாக தான் இருக்கும். அதனால ஸ்திரீகளுக்கு தங்கள் விஷயத்திலேயே சுவாதந்திரியம் கிடையாது. சாஸ்திர ஞானம் அனுபவங்கிறது புருஷாவை விட குறைவாக இருக்கிறதுனால இந்த ஸ்திரீகள் வந்து இப்படிப்பட்டவாதான். தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி, தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவள் ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி, அவள் உத்தரவு போடலாம். ஆனால் தகப்பனார் யார் பார்த்தீங்கன்னா அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி. அதனால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு சுவாதந்திரியமும் ஜாஸ்தி, ஞானம் அனுபவமும் ஜாஸ்தி. அதனால தகப்பனாருடைய உத்தரவுங்கிறது அது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் மாதிரி. அதனால இங்கே தர்மாபூதம் வியாக்கியானத்தை எழுதினா அதனால பர்த்ரு விருத்த ஆக்யாகரணம் தூரா வேண்டும். அதனால ஸ்திரீகள் வந்து உத்தரவு போடலாம், ஆனால் அவ போடுறதுக்கு நேர் மாறாக பிதா உத்தரவு போட்டார்னா அவர் சொல்றபடி தான் கேட்கணுமே ஒழிய பிதாவினுடைய உத்தரவுக்கு மாறாக தாயார் உத்தரவு போட முடியாது. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னாக்க, அப்பாவோட உத்தரவு அது முதல்ல வந்து ராமாதி வனவாசத்துக்கு போனோம்னு அப்பாவிடம் முதல்ல உத்தரவு போட்டார். அடுத்தது தான் யார் உத்தரவு போட்டார், கௌசல்ய வந்து ரமாணி இங்கேயே இருக்கணும்னு அடுத்தது இவள் உத்தரவு போட்டார். அதனால அப்பா முதல்ல உத்தரவு போட்டதுனால அதுக்கு அடுத்தது உத்தரவு போட்ட தாயார் உத்தரவுல அந்த உத்தரவுக்கு கௌரவம் வந்து அது ஜாஸ்தி. மூணாவது, அப்பா வந்து ரமாணி வனவாசத்துக்கு போடும் சொன்னது எதுக்காகனா கைகைக்கு அவர் வரன் கொடுத்துட்டார். அந்த வரத்தை அவர் காப்பாற்றணும், சத்தியத்தை காப்பாற்றணும், தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்பா போட்ட உத்தரவுங்கிறது அது சத்திய தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. தாயார் கௌசல்யா வந்து நீ அயோத்தியிலேயே இருக்கிறார், அது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா அது காமத்தை அடிப்படையாக கொண்டது. குழந்தை மேலே இருக்கிற பிரியம், குழந்தை மேலே இருக்கிற காமத்தை அது அடிப்படையாக கொண்டதுனால அதை வந்து கேட்க முடியாதுமா அப்படி சொன்னாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், தாயாரை பற்றி அவ்வளோ உர வசத்தியா சாஸ்திரம் சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்துக்கு என்ன கதின்னு கேட்கணும். தாயாரை அவ்வளோ வசதியாக இருக்க அந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் என்ன கத்தினாங்க. ஆபஸ் நம்பர் சொன்னார், மாதா புத்திரஸ்ய பூயாம் சிதர்மான் ஞாரபதே தஸ்யாம் சுசூஷா நித்யா பதிதாயாம் அப்படின்னு ஆபஸ் நம்பர் சொன்னார். அதாவது அப்பாவா இருக்கிறவங்கன்னா அவருக்கு சாஸ்திரத்தை சம்ரட்சணம் பண்ணும், அவர் வேதத்தை அத்தியனம் பண்ணியாச்சு, வேதத்தை பொறுத்தையாரு சொல்லி கொடுக்கிறார், அந்த சாஸ்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு அதை பந்தோபஸ்து பண்ணிக்கிறா அதுலேயே அவர் ஈடுபடுறார். ஆனா குழந்தை யார் கவனிக்கிற புத்திரனை, தாயார் தான் புத்திரனை கவனிக்கிற. உபநயனமான தாத்தார் பஞ்சபாத்திரத்தை எடுத்து கொடுத்து சந்தியாவதனம் பண்ணு, சமிதாதானம் பண்ணு அப்படின்னு சொல்லி தாயார் தான் அந்த புத்திரனை வந்து வளர்த்து நல்ல வழியில் கொண்டு வர. அதனால மாதா புத்திரஸ்ய பூயாம் சிகர்மான் ஞாரபது அதெல்லாம் யாரும் ஈடுபடுறதில்லை, தகப்பனார் அதெல்லாம் ஈடுபடுறது. அதனால அப்படி மாதா புத்திரஸ்ய பூயாம் சிகர்மான் ஞாரபது
தத்யாம் சுஸ்ரூஷா வித்யா பதி தாயம். அதனால அவனுக்கு தாயார் வந்து இவனை வளர்க்கறதுக்கு காரணமா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து இவனுக்கு விடாம சுஸ்ரூஷ பண்ணணும்னு சொல்லிட்டு காத்து. அதனால தாயாரை பத்து வசத்தியா சொல்லி தொழியும் அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன தாற்பயம் என்ன அர்த்தம்னா சுஸ்ரூஷா விஷயே மாதுகு பிராகவியம் ஆக்யா விஷயே பிதுகு பிராகவியம். அதனால அம்மாவுக்கு சுஸ்ரூஷ பண்றதுங்கிற வரும்போது அவள் தான் முக்கியம். அப்பாவுக்கு யாருக்கு சுஸ்ரூஷ பண்ணணுமா அம்மாவுக்கு யாருக்கு சுஸ்ரூஷ பண்ணணுமானா அம்மாவுக்கு தான் ஜாஸ்தி சுஸ்ரூஷ பண்ணணும். சுஸ்ரூஷ விஷயத்துல அம்மாவுக்கு தான் முதல் இடம். ஆனா உத்தரவை அனுசரிச்சு நடக்கிறதுங்கிறதுல அப்பாவுக்கு தான் முதல் இடம். அதனால இதுக்கு என்ன பிரமாணம்னா தர்மசிய சமயகா பிரமாணம்னு ஆகஸ்தம்பர் சூத்திரத்தில் இருக்க, அதாவது தர்மத்துக்கு அனுஷ்டானங்கிறது ஒரு பிரமாணம் இருக்கு. அதனால இங்க ராமர் சொல்ற அது மாதிரி அனுஷ்டானங்கிறது பிரமாணமா இருக்குமா. அதனால ரிஷினா சதுர்வாக்கியம் குர்வதா வனச்சாரிணா கௌர்கதா தானதா தர்மம் கண்டுநாச்ச விபஸ்திதா. கண்டுன்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அந்த கண்டு மகர்ஷி என்ன பண்ணினா அவர் ஒரு ஆசிரமத்தில் இருந்தார். அவர் அப்பா கூட சேர்ந்து கண்டு மகர்ஷி ஆசிரமத்தில் இருந்தார். அவ ஆசிரமத்தில் ஒரு பசுமாடு ரொம்ப முரண்டுன்னு இருக்கும். அதனால அந்த பசுமாடு முரண்டுன்றதுனால அந்த கண்டு மகர்ஷியோட அப்பா சொன்னால் கோஹத்தி பண்ணுறாங்க அந்த பசுவை வதம் பண்ணிடுவார். கோஹத்தி பண்ணப்படாது இருந்தாலும் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக அந்த கண்டுங்கிற மகர்ஷி என்ன பண்ண கோஹத்திங்கிறத பண்ணிட்டேன். அதனால அப்பா சொல்படி நடக்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. அது மட்டும் இல்ல ததஸ்தேன கபிலேன மகாத்மனா பத்மராசீகிருதா சர்வே காகுஸ்த சகராத்மதாக. சகர மகாராஜாவோட புத்திரர்களுக்கு சகரர் என்ன உத்தரவு போட்டார், அந்த குதிரையை யாரோ அபகரிச்சுட்டு போயிட்டா அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். அதை தேடி கண்டுபிடிக்கிற பொழுது சகர புத்திரர்கள் என்ன பண்ணா அப்பா வாக்குக்கு கட்டுப்பட்டு தங்களோட உயிரையே அவ வந்து விட்டுட்டா பிராண தியாகம் பண்ணிட்டு. அதனால பிராணனே போனா கூட அப்பாவுடைய உத்தரவு பிரகாரம் நடக்கணும்னு அது ஒரு. அப்புறம் ஜாமதக்கேன ராமேண ரேணுகா ஜனவீ ஸ்வயம் கிருத்தா பரசுனாரண்யே பிதுர் வச்சன காரணா. பரசுராமத்தை ஜமதக்தி மகர் சொன்னார், உங்க அம்மா ரேணுகைய சிரச்சேதம் பண்ணினார். அதனால அப்பாவோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சிறச்சேதம் பண்ணினார் அம்மாவையே பரசுராமர். அதனால அப்பா வாக்கியத்துக்கு கௌரவம் கொடுக்கணும்னு இதுலேருந்தெல்லாம் தெரிகிறது. அதனால அனுஷ்டானங்கிறது இருக்கு. அதனால அந்த அனுஷ்டான பிரகாரம் அப்பா வாக்கத்தாமா என்னால் கேட்க முடியும்னு சொன்னார். அதனால இந்த இடத்துல கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுற பொழுது பிதுகு சதகுணம் மாதா கௌரவேணாதிருச்சிதே வாக்கியம் தூ சுசூஷா மாத்திரே நூ வசனகரணே தேன மாதா வஸ்ரா பிது புத்திரா யஸ்மாத் ஜாதகா சயேவ சதா இது வச்சனேனாப்பி அபிரோதகாரு ஸ்ரீ கோவிந்தராஜர் வியாக்கியானம். அதாவது அப்பாவை விட அம்மா நூறு மடங்கு மரியாதைக்குரியவள்னு சொன்னது இதுலேனாக்க சுசூழ பண்ணுற விஷயத்துல தான் இல்லைய உத்தரவு கேட்குற விஷயத்துல இல்லைன்னு சொல்லி. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதான் இந்த புத்திரங்கிறவன் இருக்காதையோ அவன் அம்மாவுக்கு சொந்தமா அப்பாவுக்கு சொந்தமா புத்திரங்கிறவன் யாருக்கு சொந்தம்னாக்க மாதா வஸ்ரா பிது புத்திரகா யஸ்மாத் ஜாதகா சயேவகா. அதாவது இந்த புள்ளேங்கிறவன் யாருக்கு அதிகம் சொந்தம்னா அப்பாவுக்கு தான் அதிகம் சொந்தம்னு சொல்லுது சாஸ்திரம். அதனால இந்த புள்ளேங்கிறவன் அப்பாவுக்கு தான் அதிக சொந்தம். தாயார் எப்படின்னா தாயார் வந்து வெறும் தோல் பைதான். தாயார் வந்து கர்ப்பதாரணம் பண்ணினாலும் இல்லையோ தாயார் வந்து வெறும் தோல் பைனா மாதா பஸ்ரா பிது புத்திரகனால் அவள் வெறும் தோல் பைனா தாயார்ங்கிறவள். அதனால எவன் எந்த பிதாமூலம் இவன் உற்பத்தி ஆனானோ அந்த பிதாவுக்கு தான் இவன் சொந்தம்னு சாஸ்திரம் வந்து நிர்தாரணம் பண்ணியிருக்காங்க. அதனால அப்பாவினுடைய வாக்கியை மீற முடியாதுன்னா பிதிர் வாக்கிய பரிபாலனம் தான் செய்ய வேண்டும்ங்கிறதாக சுவாமி ராமன் சொன்னார். மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாபுதையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.